இன்னைக்கு செஷனில் வந்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் பார்க்குறோம் ஸோ டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நம்ம போயிட்டு அதில் கொறி எழுதி கிரியேஷன் இதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது ஆஸ் ஏ அட்மினா லைனக்ஸ் அட்மினா நமக்கு டேட்டா பேஸ் எண்டில் என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் இருக்குமோ எல்லாமே பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இதில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மேஜர் ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேசஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிரஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து மைஎஸ்கியல் ஸோ இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டுமே ப்ராபிளி போஸ்ட் கிரஸ் கூட மைஎஸ்கேல் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ நம்ம மேக்ஸிமம் இந்த லேம்ப் ஸ்டேக்கில் கான்ஃபியர் பண்ணுற அப்ளிகேஷன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மைஎஸ்கேல் இருக்கும் ஸோ அதே மாதிரி போஸ்ட் க்ரஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல டேட்டா பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபோஸ்ட் வந்து ஒரு ஃபோர்த்து ப்ளேஸ்கிட்ட இருக்குது ஓகே ஸோ அளவுக்கு ஒரு வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இந்த போஸ்ட் க்ரஸ் அண்ட் மைஎஸ்கேல் ரெண்டுக்குமே இருக்காங்க ஸோ இது ரெண்டு டெக்னாலஜிஸ்லையும் ரெண்டு ப்ராடக்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் நான் சொல்கிறது மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஓகே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு எடுத்திங்கன்னா நிறைய இருக்குது நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுத்த ஃபிஃப்டி வந்து நீங்கள் இந்த பேசிக்கை வந்து நல்லா வந்து கான்செப்டில் ஸ்ட்ராங்காகிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்களாக தான் எடுத்துகிட்டு போகணும் ஓகே ஸோ அது என்னென்ன ரிமைனிங் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத நான் இதோட செஷனோட எண்டில் வந்து நான் சொல்கிறேன் ரைட் so first one minute okay so postgres அப்படிங்கறது என்ன அப்படினா ஒரு ஓபன் 소ர்ஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் okay ஸோ ரிலேஷ்னல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா கேள்விப்பட்டிருக்கீங்க ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இது வந்து ஆர்டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுல போஸ்ட் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க அண்டு நீங்க எஸ்கியூஎல் இந்த ஆர்டிபிஎம்எஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க சோ இந்த எஸ்கியூஎல் ஆர்டிபிஎம்எஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா டேட்டா அனலிட்டிக்ஸ் டேட்டா சயின்ஸு அது இதுன்னு சொல்றாங்க இல்லையா அது எல்லாத்துலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எஸ்கேஎல் இருக்கட்டும் இல்லை ஆர்டிபிஎம்எஸ் இந்த இந்த டேர்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க அண்ட் எஸ்கியூஎல் தான் இதில் பேசிக் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே ஸோ அதில் ஆஸ் ஏ அட்மினாக நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் இந்த போஸ்கிரஸ் மைஎஸ்கில் இது ரெண்டத்தோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடி ஆரக்கல் டிபிஆர் ஆகட்டும் இல்லை டேட்டா வேர்ஹவுசஸ் இருக்குது ஹைவ் டேட்டா பேஸ்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது இது எல்லாத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இதே கான்செப்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ இது எல்லாத்துக்கும் பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கியூஎல் அண்ட் ஆர்டிபிஎம்எஸில் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கலாம் ஓகே ஸோ போஸ்கிரஸ் வந்து சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ் ஆர்டிபிஎம்எஸ் டூல் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் நைன்டி சிக்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இங்கிரஸ் அப்படிங்கிற நேமில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இது பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா இது கிரஸ் அப்படின்னு ரீநேம் பண்ணி கம்யூனிட்டி இதுக்கு கீழே வந்து ஜிபிஎல் லைசன்ஸ் கீழே வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இது வந்து வைட்லி ஸோ இது எப்படின்னா இது நிறைய ஃபாரின் லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணும் நிறைய எக்ஸ்ட்ரல் ப்ரோக்ராம்ஸ் சப்போர்ட் பண்ணும் இப்படி நிறைய டேர்ம்ஸ் இருக்கும் ஆஸ் ஏ டெவலப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆஸ் ஏ அட்மினா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த போஸ்ட் கிராஸில் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு எடுத்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போஸ்கர்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்புறம் வந்து அதில் வந்து டேட்டா பேசஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அந்த யூசர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அண்டு கிளைண்ட் சர்வர் கனெக்டிவிட்டி ஸோ போஸ்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கிளைண்ட் சர்வர் மாடல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஒரு கிளைண்ட் இருப்பாங்க அந்த கிளைண்ட் வந்து சர்வருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து அதோட அந்த நம்ம டேட்டா பேஸ் சர்வீஸை வந்து எடுத்துப்பாங்க ஓகே ஸோ கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் ஸோ அப்படி எப்படி வந்து இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறது அப்புறம் வந்து இதோட மேனேஜ் பண்ணுறதுக்கு பிஜி அட்மின்னு ஒரு டூல் இருக்குது அந்த டூல் பற்றி ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம் அப்புறம் பேக்கப் அண்ட் ரிஸ்டோர் பேக்கப்ஸ் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஸ்கெடியூல் பண்ணுறது அந்த பேக்கப்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம பார்ப்போம் ஸோ இதில் நான் கவர் பண்ணாத டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரிப்ளிகேஷன் இந்த கான்செப்ட்லாம் ஆர்கேவிங் ரிப்ளிகேஷன் இதெல்லாம் இருக்கும் ஸோ ஆர்கேவிங் அப்படின்னா நம்ம வந்து பேக்கப் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமில் எடுப்போம் ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நைன் ஓ கிளாக் நான் ஒரு பேக்கப் எடுக்கிறேன்னா நைன் ஓ கிளாக் பேக்கப் தான் இருக்கும் என்கிட்ட ஒரு டுவெல் ஓ கிளாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் ட்ரான்ஸாக்ஷன் டேட்டா பேஸில் வந்து டேட்டா இருக்குது அண்ட் அது வந்து கரெப்ட் ஆகிடுச்சு இல்லை ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த டூ நைன் ஓ கிளாக்லேருந்து டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம பண்ண ட்ரான்ஸாக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா லாஸ் ஆகிடும் கரெக்டாக ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லாக்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்க முடியும் ஓகே இது வந்து ஆர்கேவ் லாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் போஸ்ட் கிரஸ் ஸ்கூலில் ஸோ இது எல்லா எஸ்குஎல் டேட்டா பேஸஸ்லையுமே இருக்கும் ஸோ ட்ரான்ஸாக்சன் லாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சில இடத்துல ஆர்கேவிங் லாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி லாக்ஸை ப்ரிசர்வ் பண்ணி பேக்கப் எடுக்கிற ஒன் ஆஃப் தி மெத்தர்ட் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளிகேஷன் இருக்குது ஸோ இதெல்லாம் நான் இதில் கவர் பண்ணலை பட் ஆனால் அது நான் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனை டிபியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஓகே ஸோ நம்ம ஆஸ் ஆக்சுவலாக ஐடி ஃபீல்டில் வந்து டேட்டா பேஸ் எல்லா கம்பெனிஸ்லையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏதோ ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அட்டண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கலாம் இல்லை எம்ப்ளாயோட டேட்டா பேஸ் டேட்டா எல்லாத்தையும் வந்து ஒரு டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை கஸ்டமர் டீட்டெயில்ஸ் இல்லை உங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இப்படி நிறைய டீட்டெயில்ஸை வந்து டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் வந்து பார்த்திங்க ஒரு ஒரு பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ் அதுல இந்த டேட்டா பேஸில் வந்து நம்ம எப்படி அந்த டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணு அப்படின்னு அதுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த எஸ்கியுல் அப்படிங்கிற லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா பேசஸில் வந்து மனிபிளேட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் மாடிஃபை பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இந்த எஸ்கியுள்ள வந்து பேசிக்கலி வந்து பார்த்திங்கனா நமக்கு நமக்கும் அந்த டேட்டா பேஸ் சிஸ்டமும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்க ஸோ அதோட நேமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு கொரிய லாங்குவேஜ் அப்படின்னா வரும் ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் ஒரு எப்படி நம்ம வந்து சி சி அந்த மாதிரி இருக்கோ எஸ்குவல் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஓகே ஸோ இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ நமக்கு வந்து கொரிஸ் தான் இருக்கும் நம்ம போயிட்டு அதே மாதிரி கொரியெலாம் எழுத போகிறது கிடையாது ஆக்சு ஆஸ் ஏ அட்மினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் பேசிக் டாஸ் பண்ணுவோம் இதிலே டேட்டா பேஸ் அட்மின்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கோப் இருக்குது ஸோ அவங்களுக்கு வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் கிரஸ் டிபி அட்மின் இல்லை மைஎஸ்கல் டிபி அட்மின் டிபி அட்மின்னு போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எஸ்கியிலும் பேசிக்காக படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து டேபிள் லெவலில் டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுது எங்கே வந்து கொறி வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் டிபி அட்மினாக இருந்தீங்கன்னா பார்க்குற மாதிரி இருக்கும் எ லெனக்ஸ் அட்மினா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேரியர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அந்த லெவலுக்கு போக வேணாம் நம்ம வந்து ஒரு பேக்கப் எடுக்கிறது இல்லை ரிஸ்டோர் பண்ணுறது இந்த பேக்கப் டெக்னாலஜி பேக்கப் ப்ரொசீஜர் எப்படி பேக்கப் டிசைன் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எ லெனக்ஸ் அட்மினா நம்மளால் பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து போஸ்ட்ரஸ் வந்து ரெட் ஆட் நைனில் இன்ஸ்டால் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே ஒரு சீட் சீட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ நான் ஒரு ஒரு போஸ்க்ரெஸ் புக்கு ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தான் வந்து கம்பைல் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருப்பேன் அதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த செஷனில் புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சீட் ஷீட் மாதிரி கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது டெலிட் பண்ணுறது இருக்கும் எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது அதில் எப்படி டேட்டா இன்சர்ட் பண்ணுறது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்கும் ஓகே ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த சீட் ஷீட்டை மெயிலில் கொடுத்துருக்கீங்களா இல்ல ப்ரோ இது வந்து நான் இப்பதான் இந்த பிரசன்டேஷன்ல அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன் நான் இந்த ஷேர் பண்றேன் ஓகே ஸோ நான் வந்து ராகில் நெக்ஸ் நயன் யூஸ் இருக்கேன் ஆக்சுவலி இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெட் ஆட் பேஸ்டு சிஸ்டம் எல்லாத்துலையுமே ஒர்க் ஆகும் பட் இந்த கமாண்ட்ஸ் வந்து நம்ம பேசிக்காக நான் இதில் வந்து இன்ஸ்டாலேஷன் புக்கில் கொடுத்துருப்பேன் பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாகவே போஸ்ட் க்ரஸோட கெப்பாசிட்டியில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எப்பவுமே போஸ்ட் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா போஸ்க்ரஸோட அஃபிஷியல் வெப்சைட் போயிருங்க ஸோ போஸ்ட் கிரஸ் டவுன்லோடு இல்லை நார்மலாக போஸ்ட் க்ரஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நார்மலாக அதுவே வந்துடும் அதில் போஸ்ட் க்ரஸ் ட்யல் டாட் ஓஆர்ஜி அப்படின்ட்டு இந்த வெப்சைட் போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஃப்ளேவரோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் ஸோ போஸ்ட் கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனெக்ஸ் மே மேக் அப்புறம் வந்து விண்டோஸ் எல்லாத்துலேயுமே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் உங்ககிட்ட லெனெக்ஸ் மிஷின் போட முடியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக விண்டோஸ்லேயே கூட இன்ஸ்டால் பண்ணி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ நான் இப்போ லெக்ஸ்ட் சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் டெபியன் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ரெட் ஆட் ராக்கில் நெக்ஸ் ஆல்மால் லக்ஸ் இந்த மாதிரி ஆர்ஹெச்எல் ஃபேமிலியில் எதுவும் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை சுசீலினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா உபூண்டுவா இல்லை வேறு ஏதாவது இனெக்ஸா அப்படின்னு ஸோ நம்ம உபுண்டுவில் நீங்கள் வந்து இப்போ மேஜராக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆர்ட் இல்லை டெபியன் அப்படி அப்படின்னா உபுண்டு இது மூணுத்துக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபேமிலியோ அந்த ஃபேமிலி சூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ ரெட் ஆட் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உங்களோட டெவலப்மெண்ட் டீம்லேருந்து ஒரு ரெக்கொயர்மெண்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ஒரு ரெட் ஆட் ஒரு ரெட் ஆட் மிஷின்லையோ இல்லை உபூண்டு மிஷின்லையோ எனக்கு வந்து போஸ்ட் ப்ளஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட என்ன வெர்ஷன் வேணும் அண்ட் என்ன ரெக்யர்மெண்ட்டை டிபி ஏதாவது கிரியேட் பண்ணி வேணுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டு ஃபஸ்ட்டு வந்து வாங்கிக்கணும் அதில் என்ன யூசர் வேணும் ஸோ அந்த யூஸருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கணும் இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும் ஸோ இன்ஸ்டாலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெர்ஷனை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து சிக்ஸ்டீன் வெர்ஷன் லேட்டஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீனு அண்ட் போஸ்ட் ப்ளஸில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் டு சிக்ஸ்டீன் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் வெர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் இருக்குது சப்போர்ட்டில் இந்த சென்ஸ் என்னென்னா போஸ்கர்ஸ் வந்து செவன் எயிட் நைன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் நிறைய வெர்ஷன் இருக்குது ஸோ அதில் வந்து கரண்ட் ஆக்டிவ் சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக வந்து பேட்ச் ரிலீஸாக இருக்கட்டும் இல்லை ஆக்டிவாக வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டில் இருக்கிற வெர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இந்த அஞ்சு வருஷன் தான் இப்போ அடுத்து செவன்டீன்னு ஒரு விஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டுவெல்லோட சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் லைஃப்னு போயிடும் ஸோ எண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்விரான்மெண்ட்டில் அதை யூஸ் பண்ணுறது ரெக்கமெண்ட் கிடையாது ஸோ நீங்கள் இமீடியேட்டாக என்ன பண்ணணும் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணும் இல்லை சப்போர்ட்டில் இருக்க ஒன் ஆஃப் வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஓகே ஸோ சிக்ஸ்டீன் வெர்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே ரெட் ஆட் ஃபேமிலியில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நான் அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ராக்கில் நெக்ஸ்ட் நயன் நம்மளோட அதனால் ரெட் ஆட் என்டர்பிரைஸ் அதில் வந்து நயன் வெர்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கமெண்ட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க ரைட் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டிபிள் ஆர்கிடெக்சர் சப்போர்ட் ஸோ ஜென்ரலி நம்ம வந்து எக்ஸ் எயிட்டி சிக்ஸ் ஃபோர் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அது அப்படியே இருக்கட்டும் கீழே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க ரைட்

ஃபியூச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அதோட நேமை சேஞ்ச் பண்ணி உங்களோட என்டர்பிரைஸ் ப்ராடக்டை வந்து சே வந்து செல் பண்ணிக்கலாம் ஓகே அந்த மாதிரி போஸ்ட் கிரெஸ் பேஸ்டு என்டர்பிரைஸ் டூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்டர்பிரைஸ் டிபி அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகே ஸோ என்டர்பிரைஸ் டிபி ஓகே இது வந்து ஒன் ஆஃப் த கமர்ஷியல் ப்ராடக்ட் ஆஃப் போஸ்கிரஸ் ஓகே ஸோ இது வந்து நீங்கள் வந்து பே பண்ணி தான் வந்து வாங்கணும் பே பண்ணி லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஒன்லி திங் என்னென்னா போஸ்கிரஸோட எல்லா கமான்ஸுமே இப்போ நீங்கள் சிக்ஸ்டீன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா என்டர்பிரைஸ் டிபிலையும் சிக்ஸ்டீன் இருக்கும் ப்ராசஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஓகே ஒன்லி திங் என்னென்னா இன்கேஸ் உங்கள் நீங்கள் ப்ரொடக்ஷனில் வச்சிருக்கும் போது உங்களுக்கு எதாவது சப்போர்ட் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ பெரிய ஸோ இங்க கம்பெனிஸ் பாருங்க இந்த மாஸ்டர் கார்டு எடுத்துக்கோங்க மாஸ்டர் கார்டுன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு சர்வீசஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு அவங்களோட டிபி சைஸ் வந்து ரொம்ப ஹியூஜா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சென்சிட்டிவ் டேட்டா ஸ்டோர் பண்ற இடத்துல நீங்க வந்து ஓப்பன் சோர்ஸ் போட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட டெடிக்கேட்டடாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கன்னா ப்ராப்ளம் இல்லை இல்லை எனக்கு வந்து நான் ரிஸ்க் எடுக்க முடியாது கஸ்டமர் டேட்டாவில் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி என்டர்பிரைஸ் டிபி இந்த மாதிரி என்டர்பிரைஸ் வெர்ஷன் ஆஃப் போஸ்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதில் போயிட்டீங்கன்னா இன்கேஸ் எதுவும் ப்ரொடக்ஷன் இஷ்யூ அப்படின்னா அந்த டீமுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் ரைஸ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் இது தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி இது வந்து ஒரு கம்பெனி இடிபி அப்படிங்கிறது ஒரு கம்பெனி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இவங்க வந்து ஆக்சுவலாக போஸ்ட்ரெஸ்ஸோட ஒன் ஆஃப் த ஆக்டிவ் டெவலப் டெவலப்மெண்ட்டு அதாவது எப்படின்னா கம்யூனிட்டிக்கு இவங்க டெவலப் பண்ணுறத கம்யூனிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவாங்க ஓகே 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 ஸோ இதே மாதிரி நிறையா இருக்குது இந்த போஸ்ட்ரஸ் வந்து நிறைய பேர் வந்து இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க மைக்ரோசாஃப்ட் அப்புறம் இந்த மாதிரி இடிபி ஈவன் ஏடபிள்யூஎஸ் இப்படி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஓகே இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெர்கோனா ஐ திங்க் ஸோ இந்த மாதிரி நிறைய ஸோ என்ம் நிறைய நம்பர்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சது ஒன்று ரெண்டு மூணு தெரியும் பட் தேட்ஸ் டு யூ நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் போறீங்களா இல்லை இந்த மாதிரி பெய்டு வெர்ஷன் போகிறீங்களா அப்படிங்கிறது ஓகே ஸோ மோஸ்ட்லி ஆர்கனைசேஷனு இல்லை கிளைண்ட் சைட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பேர்டு வெர்ஷன் தான் போவாங்க ஓப்பன் சோர்ஸ் போக மாட்டாங்க ஆமாம் மேபி டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் வேணால் ஓப்பன் சோர்ஸில் வச்சுட்டு பெய்டு வெர்ஷன் வந்து இதுக்கு போவாங்க ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ஸ்க்கு

நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் உங்களுக்கு போக போக புரியும் ஓகே ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இந்த கமாண்ட்ஸ் நீங்கள் வந்து கரெக்டான வெர்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும் ரைட் இது ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ற மாதிரி நம்ம வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் தான் இப்போ நம்ம வந்து பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் தான் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம போஸ்கிரஸ் ரெஃபாஸ்ட்ரி ஆட் பண்றோம் ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நம்மளோட ரெட் ஆர்ட் நயன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட்ரஸ் வெர்ஷன் இருக்கும் அத அந்த மாடியூல வந்து டிசேபிள் பண்ணிட்டு இந்த ரெபாஸ்ட்ரி வழியா நம்ம இந்த போஸ்கிரஸ் சிக்ஸ்டீனு வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் ஓகே நமக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு ரைட் சோ போஸ்கிரஸ் சிக்ஸ்டீன் வந்து இப்ப நம்ம இன்ஸ்டால் பண்ணும் சிக்ஸ்டீன் நீங்க ஆல்ரெடி மிச்ச வெர்ஷன்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா இந்த மிஷின்ல இல்ல கிடையாது இது வந்து ஃப்ரெஷ் ஓயர் தான் இப்போ நான் வந்து இந்த ரெபாஸ்ட் ஆட் பண்ணேன் இல்லையா ஒரு சாருங்க நான் ரிமூவ் பண்றேன் ஆட்டோமேட்டிக்கா இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அங்க சப்போர்ட்டட் வெர்ஷன் பாத்தோம் இல்லையா டுவெல்ல இருந்து சிக்ஸ்டீன் வரைக்கும் சோ அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இன்ஸ்டால் பண்ணி விட்டுரும் எல்லா ரெபாஸ்ட்லையும் ஓகே இது இந்த இந்த நான் ஆட் பண்ணல இப்போ கமாண்ட் கொடுத்தேன் பார்த்தீங்களா அந்த டைம்ல அதுவே ஆட் ஆனது தான் ஸோ இது எல்லாமே சப்போர்ட்டட் வெர்ஷனு இதை எந்த வெர்ஷன் வேணுமோ நீங்க இப்போ நான் சிக்ஸ்டீன் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல சிக்ஸ்டீன் அப்படின்னு கொடுப்பேன் இல்லை எனக்கு டுவெல் வேணும் அப்படின்னா டுவெல் கொடுத்துக்கலாம் ஸோ ஒரு சிங்கிள் மிஷினில் நீங்கள் மல்டிபிள் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் அதுவும் வந்து பாசிபிள் தான் ஓகே இந்த கமாண்ட் வந்து டிசேபிள் பண்றீங்க பை டிஃபால்ட் டிஃபால்ட் இருக்கக்கூடிய போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் பேக்கேஜஸ் வந்து டிசேபிள் பண்றோம் இப்போ என்டர்பிரைஸ் வெர்ஷன் ஆர்எச்சிஎல் யூஸ் பண்றோனா பை டிஃபால்ட் போஸ்ட்கிரேஸ் வருதுனா அது வித் கீயோடயே வந்துருமா அது ஆமா சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் சோ அது கூட யூஸ் பண்ணலாம்ல அத தான் मोस्ट ஆஃப் தி ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுவாங்க நம்ம थर्ड பார்ட்டிக்கு போகாம பை டிஃபால்ட் வர அப்படி கிடையாது அப்படி கிடையாது போஸ்ட்கிரேஸ் ஏ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க லைவ்லயே ப்ரொடக்ஷன்லயே கூட அது அப் டு யூ அத தான் சொல்றேன்ல இப்போ இந்த போஸ்ட்கிரேஸ் வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட்ஸ்லாம் எதுமே சேஞ்ச் ஆகாது குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சேஞ்ச் ஆகும் ஈவன் இன்னும் சொல்ல போனால் இந்த போஸ்ட் க்ளாஸை பேஸ் பண்ணி தான் என்டர்பிரைஸ் வேர்சன்ஸ்லாம் வந்து இருக்கும் அவங்க கிட்ட டெடிகேட்டட் டீம் இருக்காங்க அதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாங்க போஸ்ட் க்ளாஸில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் சோர்ஸே போய்க்கலாம் ஓகே ரைட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்எஃப் இன்ஸ்டால் போஸ்ட் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஐஃபன் சர்வ நான் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு ஃபிஃப்டீன் வருஷன் கேட்குறாங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் கொடுக்கணும் ஃபோர்டின்னா ஃபோர்டீன் கொடுத்துக்கலாம் ஸோ தட் இஸ் அப்டு அண்ட் இந்த இடத்துல நீங்கள் வெர்ஷன் சூஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் சரி ரைட் ஸோ அடுத்ததாக இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்கர்ஸ் இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இந்த எந்த எந்த எருமே வராமல் உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட்னு வந்துருச்சு அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகே அண்ட் ஒன்மொரு திங்க் இங்கே என்ன அப்படின்னா நம்ம வந்து சிக்ஸ்டீன் அப்படிங்கிற வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் இல்லையா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது மேஜர் வெர்ஷன் ஸோ அதில் மைனர் வெர்ஷன்ஸ் வந்து வரும் ஸோ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூன்ருக்கு பாருங்கள் ஸோ நம்ம இப்போது கரண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணும்போது லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிக்ஸ்டீனில் மைனர் வெர்ஷன் டூ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஓகே அதுவும் வந்து பார்த்துக்கோங்க சம்டைம்ஸ் ஸோ சிக்ஸ்டீனில் இருக்க எல்லா ஃபியூச்சருமே அந்த மைனர் வெர்ஷன்ஸ்லையும் வந்துடும் புதுசு புதுசாக அந்த பக் ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த ரிலீஸஸ்லாம் இருக்கும் ஓகே ஃபியூச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனராக பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தடுத்த வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க தட் இஸ் ஆல்சோ ஒன் 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 மோர் இம்பார்ட்டன்ட் திங் ஓகே ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ்டீன் எக்ஸாக்ட் சிக்ஸ்டீன் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ பாசிபிள் ஓகே இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிபி இனிஷியலைசேஷன் வந்து பண்ணணும் ஓகே இந்த கமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டேட்டா டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிரியேட் பண்ணிடும் ஸோ டிபி இனிஷியலைசேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு பிஃபோர் தட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா

ஸோ இந்த போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் டீஃபால்ட்டாக வர்றது ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ அப்படின்ட்டுருக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் தட் இஸ் அவர் விஷ் நம்ம வந்து உங்களுக்கு என்ன போர்ட் வேணுமோ ஃப்ரீ போர்ட் வந்து அசைன் சைன் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பாத் இருக்கும் ஒன்று வந்து டேட்டா பாத் இன்னொன்று வந்து பைனரி பாத் ஓகே இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா பாத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டேட்டா பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ நம்ம இந்த டேட்டா பேசஸ் அதில் இன்ஸ்டால் பண்ணுற டேட்டா இது எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகியிருக்கும் அப்படின்னா இந்த டேட்டா பாத்தில் தான் ஸ்டோர் ஆகியிருக்கும் ஓகே ஸோ நம்ம நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறேன் இப்போ இனிஷியலாக நம்ம இப்போ டிபி இனிஷியலைசேஷன் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணோம் இல்லையா ஸோ இதுக்கப்போ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிரியேட்டாயிருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஃபைல்ஸ் இதில் தான் கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹெச்பிஏ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து பேஸ் பேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் டேபிள் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட இம்பார்ட்டன்ட் ஸோ என்ன நடந்தாலும் இதை தான் வந்து நீங்கள் வந்து பேக்கப் எடுக்கிற மாதிரி இருக்கும் ரைட் அண்ட் பைனரி பாத் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போஸ்க்ரஸோட கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா ஸோ போஸ்ட் க்ரஸ்னு ஒரு செட் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது ஸோ அது எல்லாமே இந்த பைனரி பாத்தில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும் இவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்கு அண்ட் போஸ்ட் கிரஸ் இன்ஸ்டால் பண்ணின உடனே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு டிஃபால்ட்டா ஒரு யூசர் ஐடி வந்து ஆட் ஆயிருக்கும் ஸோ இது வந்து ஆக்சுவலாக சர்வீஸ் அக்கௌண்ட் தான் பட் இதில் வந்து நம்மளால் லாகின் பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ எஸ்யூ அப்படின்னு கொடுத்து போஸ்டுன்னு கொடுத்திங்கன்னா லாகின் பண்ணிக்க முடியும் ரைட் இப்போ வந்து நம்ம வந்து சர்வீஸை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரைட் நம்ம போஸ்கிரஸ் டேட்டாபேஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஸோ டேட்டாபேஸ் டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் சிம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் மொத்தமே ஒரு நாலு கமாண்ட் தான் நம்ம ஆட் பண்ணியிருப்போம் டேட்டாபேஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் சர்வீசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பார்த்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஸோ உங்களோட டேட்டா பாத்து எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நான் இப்போ டியூ ஐஃபன் ஹெச்எஸ் அப்படிங்கிற கமாண்டை கொடுத்துட்டு இந்த இதை எக்ஸாக்ட் பிஜியோட பாத்தை கொடுக்குறேன் ஸோ இதோட சைஸ் கரண்டாக வந்து பார்த்திங்கன்னா நை தேர்ட்டி நைன் எம்பி இருக்குது கரெக்டுங்களா ஸோ இது த பீரியடு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் டேட்டா இன்சர்ட் பண்ண இன்சர்ட் பண்ண இன்சர்ட் பண்ண இந்த வேலி இந்த டேரக்ட்ரியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நான் கரண்ட்டாக யூட்லைஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஜிபி என்னோட ஒரு சிங்கிள் ப்ரொடக்ஷன் டேட்டா பேஸோட சைஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி ஹியூஜ் டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரக்ட்ரி கீழே தான் வரும் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு டேரக்ட்ரி ஃபைல் அண்ட் டேரக்ட்ரி எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது சொல்லியிருப்பேன் வே ஸ்லாஷ் வேர் அப்படிங்கிற டேரக்டரிக்கு கீழே வரக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா வேரி ஆகக்கூடிய ஃபைல்ஸ் தான் வரும் வேரி இந்த சென்ஸ் என்னென்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் நேம் சேஞ்ச் ஆகலாம் புது ஃபைல் அடிக்கடி வந்து ஜென்ரேட் ஆகலாம் ஸோ இந்த மாதிரி வேரியபுள் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்லாஷ் வேர் கீழே தான் வரும் ஸோ நீங்கள் எந்த டேட்டாபேஸ் போர்ஸ்கலஸாக இருக்கட்டும் மையஸ் இருக்கட்டும் எந்த டேட்டா பேஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு இந்த ஸ்லாஷ் வேர் கீழே தான் வரும் ஸோ ஜென்ரலி ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதனாலேயே இந்த ஸ்லாஸ் வேர் இருக்கு இல்லையா இது வந்து தனி பார்ட்டிஷனாக வந்து எல்விஎம்ல போட்டிருப்பாங்க ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கிறதுனா ஸ்லாஸ் கீழே மொத்தமாக வந்துருச்சு பட் ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேர் அப்படிங்கிறது தனி பார்ட்டிஷனாக இருக்கும் ஸோ அதோட சைஸை வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம் ஸோ டேட்டா பேஸ்க்கும் டேட்டா பேஸோட பார்ட்டிஷனுக்கும் ஓஎஸோட பார்ட்டிஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது இன்னும் சொல்லப்போனா அதுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ நம்ம அடிஷனலா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் இப்போ டேட்டா பார்த்து பார்த்தாச்சு ஸோ அதுக்குள்ளே இப்போ எப்படி ச போஸ்ட்ரஸ்க்குள்ளே லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ சிம்பிள் தான் நம்ம இப்போ வந்து போஸ்ட்ரெஸ் யூசர் கேள்விப்பட்டோம் கரெக்டாக ஸோ போஸ்டர்ஸ் அப்படிங்கிற சர்வீஸ் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும் ஸோ அந்த அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் நார்மலாக ரூட்டில் இருந்தீங்க அப்படின்னா எஸ்யூ ஐஃபன் போஸ்ட் க்ரஸ் அப்படின்னு போயிடும் இல்லை ரூட் அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சூடோ கொடுத்துக்கோங்க முன்னாடி போஸ்ட்ரஸ்ல லாகின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கமெண்ட் அப்படின்னா பிஎஸ்கியூஎல் ஓகே போஸ்ட் கிரஸ் எஸ்கியூல் தான் பிஎஸ்கியூஎல் இந்த பிஎஸ்குஎல் கமாண்ட் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேட்டா பேஸோட டெர்மினல்குள்ளே போயிரும் டேட்டா பேஸோட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ட்ராயிரும் ஓகே இதில் நார்மல் எல்எஸ் கமாண்ட்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்ரஸோட டெர்மினல் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே இதில் இருந்து நான் எப்படி வெளியே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குவைட் குவிட்டு கொடுத்துட்டு செமிகோலன் கொடுக்கணும் ஓகே ஸோ டேட்டாபேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த கொரியோட அந்த சின்டெக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த கொரியோட சின்டெக்ஸோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா செமிகோலன் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இதுக்கு சில ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது அதை நம்ம பார்ப்போம் பட் அகெயின் நான் வந்து இப்போ வந்து லாகின் பண்ணுறேன் லாகின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாபேஸ் ஆல்ரெடி இருக்குது ஒரு டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது நீங்கள் ஆஸ் எ நெக்ஸ்ட்மெண்ட் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்துட்டு இருக்கீங்க இதில் என்னென்ன டேட்டா பேசஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸ்லாஷ் எல் ஓகே ஸோ இதில் ஸ்லாஷ் எல் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித் அடிஷ்னல் கூட வரும் ஓகே சைஸு எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூவ் ஆகும் ஸோ இதர் எல் ஆர் எல் ப்ளஸ் ரெண்டு இடத்துல எது வேணாலும் கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் நேம் அப்படின்றது இல்லையா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிபியோடய நேம் ஸோ பை டிஃபால்ட் போஸ்க்ரஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் இருக்கும் ஓகே ஸோ இந்த டேட்டாபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காகனா போஸ்க்ரஸ் அதோட ஸோ இந்த இப்போ நம்ம அடிஷ்னலாக வந்து நிறைய டேட்டா பேஸஸ் கிரியேட் பண்ணுவோம் ஸோ அதோட டீட்டெயில்ஸு இதில் யூசர்ஸ் கிரியேட் பண்ணுவோம் அதோட டீட்டெயில்ஸு அதில் பர்மிஷன்ஸ் அதோட கான்ஃபிகரேஷன்ஸு இது எல்லாமே இன்டர்னலாக அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான டேட்டா டிஃபால்ட் டேட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரஸ் ஜென்ரலி ரெக்கமெண்டட் என்ன அப்படின்னா போஸ்ட் டேட்டாபேஸை டேட்டா பேஸை உங்களோடய டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி அதை ட்ராப் பண்ணுறதோ அதை டெலிட் பண்ணுறதோ ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பண்ணக்கூடாது ஓகே ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஓன் அட்மின் பர்பஸ்க்காக வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த டெம்ப்ளேட் ஒன் ஜீரோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் டேட்டா ஒரு புது டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டி டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகும் ஓகே ஸோ இந்த மூணு டேட்டாபேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்குது இப்போ இதில் எப்படி புதுசாக ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான கொறி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரியேட் பேஸ் ஓகே ஸோ கிரியேட் பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த டிபியோட நேமை கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சிந்தெக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அதோடய எண்டில் செமிகுலன் கொடுக்கணும் கொடுக்காமல் இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா என்ட்ரு ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு செமிகுலன் கொடுத்து என்ட்ரு கொடுத்திங்கன்னா அந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும் ஸோ இப்போ கிரியேட் டேட்டா பேஸ்ன்னு வந்துருச்சு இப்போ நான் வந்து எல் கொடுக்கேன் ஸ்லாஷ் கொடுத்துட்டு பேக்வர்ட் ஸ்லாஸ் எல் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண டிபி வந்து இதில் இருக்குது ஓகே ஸோ இப்போ நீங்கள் போகிற என்விரான்மெண்ட்டில் ஒரு பத்து டேட்டா பேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்கள் இந்த எல் கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் நேம் அப்படிங்கிற நே இடத்துல என்ன வருதோ அதுதான் அந்த டிபியோட நேம் ரைட் ஸோ டிபி வந்து கிரியேட் பண்ணியாச்சு ஸோ அடுத்து இதை எப்படி டெலிட் பண்ணலாம் ஸோ இது வந்து டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைவில் இருக்கிறத நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேக்கப்லாம் எடுத்துகிட்டு தான் டெலிட் பண்ணணும் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டுத்தையுமே அட் அடைமில் சொல்லி காட்டுறேன் ஸோ டெலீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் டேட்டாபேஸ் சாரி ட்ராப் ட்ராப் டேட்டா பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா டெலிட் கிடையாது ட்ராப் ட்ராப் டேட்டாபேஸ் பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ட்ராப் ஆயிரும் ரைட் அகைன் ஐ எம் கிரியேட்டிங் இட் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து கரண்ட்டாக வந்து இந்த டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிபி ஒன் போஸ்கிரஸ் ரெண்டு ஆக்சஸ் பண்ணக்கூடிய டேட்டா பேசஸ் இருக்கு இந்த ரெண்டு போஸ்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அதில் வந்து நம்மளோட யூசர் டேட்டாவோ அதில் இன்செர்ட் பண்ணுறதோ மாடிஃபை பண்ணுறதோ வந்து பண்ண தேவையில்லை இல்லை ஏன்னா அது வந்து அட்மின் போஸ்கிரஸோட ஓன் சர்வீசஸ் டேட்டத்துக்காக கிரியேட் இருக்கு கிரே கிரியேட்டாக இருக்கக்கூடிய டிஃபால்ட் டேட்டா பேஸ் இப்போ நம்மளோட டேட்டா பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிபி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் எப்படி நம்ம இந்த டேட்டா பேஸ்க்கு சுட்ச் ஓவர் ஆவது இப்போ நம்ம கரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்கிரஸ் அப்படிங்கிற டிபியில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ இது எப்படி தெரியும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்க்ரஸ் இருக்குது இல்லையா ஸோ இது எப்படி சுவிச் ஓவர் ஆகிறது அடுத்த டேட்டா பேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லாஷ் பேக்வேர்ட் ஸ்லாஷ் கனெக்ட் சி அப்படின்னு கொடுத்துட்டு டிபி ஒன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆயிடும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் வந்து எந்த டேட்டா பேஸில் நீங்கள் உங்களோட கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ நீங்கள் பாட்டு போஸ்ட் கிளாஸில் வச்சுட்டு புதுசாக டேபிள் கிரியேட் பண்ணுறது இன்சர்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் டிஃபால்ட் டேட்டா பேஸில் உங்களோட டேட்டா வந்து இதாகிடும் ஸோ அகைன் நான் வந்து போஸ்ட் போஸ்கிறது ஸ்விட்ச் ஓவராகிட்டேன் ரைட் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்குயர்மெண்ட் ஸோ நம்ம டேட்டா பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸல் சீட் மாதிரி கூட வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி காலம்ஸ் ரோஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சீரியல் நம்பர் நேம் இப்படி வந்து சீரியல் நம்பர் இருக்குது ஸோ இந்த மாதிரி யூசர்ஸ் நான் ஒரு எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் இருக்கேன் ஓகே ஸோ டேட்டா பேஸோட அல்டிமேட் ப அல்டிமேட் பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் ஸோ ஆவியஸ்லி ஐ கேன் ஏபிள் டு என்னால் எக்ஸல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்டோர் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும் பட் இந்த மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மல்டிபிள் எக்ஸ்எல் ஃபைல்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா நான் அந்த ஒரு இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணி அதில் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும் இதே டிபிஎம்எஸ் அப்படின்னா நம்ம ஈஸியாக கொறி போட்டு ஃபெச் பண்ணி எடுத்துக்க முடியும் அந்த பர்பஸ்க்காக தான் இதை வந்து இது பண்ணுறோம் ஸோ இதே மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ இங்கே இருக்குது இல்லையா இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த டேபிளில் இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு காலம் சீரியல் நம்பருங்கிறது ஒரு காலம் நேம் அப்படிங்கிறது ஒரு காலம் இதே வந்து இமெயில் அப்படின்னு போட்டோன்னா அது வந்து ஒரு காலம் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அப்போ நான் இந்த மாதிரி காலம்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும் ஓகே ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இருக்குது அண்ட் டேபிளோட கேரக்டர் டைப்ஸ் ஸோ கேரக்டர் டைப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சீரியல் நம்பர் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும் நம்பர்ஸ் வரும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர்ஸ் கொடுக்கணும் அதே மாதிரி டை டைப்ஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் கேரக்டர்னா உங்களுக்கு வந்து லெட்டர்ஸில் வந்து இது பண்ணிக்கலாம் வேர் கேர் பைனரி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் என்றால் அவங்க பார்த்துக்கலாம் ஓகே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதையும் எடுத்து படிங்க பட் நமக்கு வந்து மேஜராக இந்த டேபிள் கிரியேஷன் இதெல்லாம் வராது எங்கே வரும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜாபிக்ஸ் இன்ஸ்டாலேஷன் பார்த்துருப்பீங்க ரைட் ஜாபிக்ஸ் இல்லை ஏதோ ஒரு டூல் ஸோ அந்த மாதிரி டூல் இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட்ரஸ் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து டேபிள் ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் க்ரியேஷன் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்ட்ரக்சர் அதெல்லாமே அவங்களே வந்து டீஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணி இங்கே கொடுத்ததுனால நமக்கு தெரியாது இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்களாக போய் மேனுவலாக வந்து அந்த டேட்டா பேஸ் டேபிள் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தால் பெட்டர் ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணால் அது டு யூ ஓகே ஸோ இப்போ ஒரு பேஸ்க்குள்ளே எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் நீங்கள் வந்து இதை மேண்டேட்ரியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பட் ஆனால் தட் இஸ் அப் டு யூ உங்களுக்கு கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கணும் இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது ஸோ இப்போ இந்த கமாண்ட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கிரியேட் டேபிள் ஓகே டேபிள் க்ரியேட் பண்ணுறோம் இந்த இடத்துல டேபிளோட நேம் நான் இப்போ டேபிள் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இது அப்டூ என்னோட தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து என்னோட விருப்பம் ஓகே சீரியல் நம்பர் அப்படிங்கிறது எஸ் நம்பர்னு கொடுத்துருக்கேன் ஸோ சீரியல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்துக்கும் நம்பர்ஸ் எடுத்துக்கும் நேம் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மட் டெக்ஸ்ட்டு டைப்பில் வந்து ஸ்டோர் ஆகணும்னு சொல்லியிருக்கோம் அடுத்து இமெயில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டில் ஸ்டோர் ஆகலாம் ஸோ கொடுத்துட்டு ஓகே ஸோ இப்போ கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் டிடி அப்படின்னு கொடுத்தனா டீட்டெயில்டு டேபிள் வியூ ஸோ டேபிளோட லிஸ்ட் வந்து நமக்கு வந்து ஸ்டோ ஷோ ஆகும் இதுக்கு முன்னாடி நான் கொடுக்கும்போது டிட் நாட் ஃபைண்ட் எனி ரிலேஷன்ஸ் அப்படின்னு இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடண்ட் அப்படிங்கிற டேபிள் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுது ஓகேனா இப்போ நம்ம வந்து அதை கிரியேட் பண்ணிட்டோம் ஒரு டேபிள்ல இருக்க டேட்டாவை எப்படி வியூ பண்ணி பாக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செலக்ட் ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அந்த டேபிளோட நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுல இருக்க டேட்டா வந்து நமக்கு வந்து வியூவ் பண்ணி காட்டும் ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து எதுவுமே டேட்டா கொடுக்கல ஏன்னா இது வந்து நம்ம எந்த டேட்டாவும் ஆட் பண்ணல ஜஸ்ட்டு வந்து அந்த காலம் டைப் காலமோட நேம் மட்டும் கொடுத்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி அப்படியே வச்சுருக்கோம் ஸோ அதில் வேறு எதுவுமே நம்ம எக்ஸாக்டாக ஆட் பண்ணலை ஸோ அதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது பட் பட் ஆனால் உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதனால் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட்டு டேட்டாவை இதில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு டேட்டா நிறைய இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஒன் டைம் மல்டிபிள் டேட்டா இன்செர்ட் பண்ணுறது தான் எதாவது ஸ்பெஷல் கம்பெண்ட்ஸ் இருக்கா அது வந்து எங்கள் டீம்லேயே கொடுப்பாங்க எப்படின்னா இப்படி கொடுப்பாங்க என்ன பண்ணுவோம்னா இது எப்படி மொத்தமாக எடுத்து இப்படி இன்ஸ்டால் பண்ணி விட்டுருக்கோம் பிரச்சனை இல்லை ஆல்ரெடி இருக்குன்னு வருது பட் யூனிக் சேம் நேம் வருது சோ இது ஃபுல்லா எடிட் பண்ணி தான் ஓகே இது டேட்டா எக்ஸல் ஷீட்ல போட்டு எடிட் பண்ணி கொடுப்போம் அத பத்தி நம்ம worry பண்ணிக்க வேணாம் இந்த டேட்டா பாருங்க நம்ம அப்படியே எடுத்து போட்டோம்னா என்ன பிரச்சனை இல்ல அத நடுவுல ஏதாவது அவங்க சிண்டாக்ஸ் எரர் கொடுத்திருந்தாங்க அப்படினா நமக்கு வந்து எரர் அடிக்கும் மத்தபடி அதுவே ஆட்டோமேட்டிக்கா இன்செர்ட் ஆயிடும் ஓகே தேங்க்ஸ் டீபக் ரைட் ஸோ இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இது நம்ம வந்து சாம்பிளுக்காக ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ப்ரொடக்ஷனில் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணலாம் நம்ம வந்து இதை முடிச்சுட்டு ஜாபிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம் ஓகே ஸோ ஸோ தட்டு என்னென்னா அதில் என்னென்ன டேபிள்ஸ் வருதுன்னு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அது கூட ஒரு வே ரைட் ஸோ இப்போ வந்து யூஸர் கிரியேஷன் பார்த்தாச்சு சாரி டேட்டாபேஸ் கிரியேஷன் டேபிள் கிரியேஷன் வந்து பார்த்தாச்சு இந்த மூமெண்ட்டு நான் வந்து இந்த பேஸை யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் டேட்டாபேஸ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது ரைட் ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நம்ம ஆட் பண்ண தினமும் ஒரு ஒரு ஆறு இன்சர்ட்ஸ் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே எங்கே உட்காரும் அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டியூபுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே புல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து எஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன் இது என்ன ஆகும் அப்படின்னா எஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஹார்டிஸ்கில் வந்து செக்டார்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் ரைட் ஸோ ஹார்டிஸ்க்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா செக்டார் செக்டாரா பிரித்து உங்களோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்துருப்போம் இந்த போஸ்க்ரஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான் டியூபுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ட்யூப் உங்கள் டேட்டா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ் நம்பர் அப்புறம் வந்து யூ நேம் யூசர் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஒவ்வொரு ட்யூப்பில் பிரிஞ்சு 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 அது ஸ்டோர் ஆகும் ஸோ எந்த டியூப் என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே போஸ்க்ரஸ் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே ஸோ அந்த அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் அப்படிங்கிற டைரக்ட்ரிக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும் ஸோ இதில் நீங்கள் டேட்டா க்ரியேட் பண்ண கிரியேட் பண்ண கிரியேட் பண்ண இந்த ஃபோல்டரோட சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும் அண்ட் ஒன்மோர் இம்பார்ட்டண்ட் திங் என்ன அப்படின்னா இந்த ஃபுல் பாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே நீங்கள் மேனுவலாக டிலீட் பண்ணக்கூடாது நீங்கள் பாட்டுக்கு வந்து சைஸ் நிறையா இருக்குது அன்வான்டட் ஃபைலை ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபைலையுமே இதில் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடக்கூடாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ் ஓரியன்ட் ஃபைல் ரைட் ஸோ தட் இஸ் ஒன் ஃபார் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இப்போ நீங்கள் புதுசாக ஒரு சிஸ்டமில் போகிறீங்க ஒரு ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு போகிறீங்க அங்கே வந்து ஒரு டிபி சர்வர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக போகிறீங்க உங்களுக்கு வந்து கேட்டி கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு சர்வர்லேயும் என்னென்ன சர்வீசஸ் ரன் ஆகுது அப்படிங்கிறத எடுக்கணும் ஸோ நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் இது வச்சுருக்கீங்க போஸ்ட் ரன் ஆகுதா இல்லை ரன் ஆகுதா அப்பாச்சி ரன் ஆகுதா என்ஜினியாக்ஸ் ரன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் ரைட் ஸோ அப்படி செக் பண்ணுறது நீங்கள் போஸ்கிரஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வர் கொடுத்துறாங்க இதில் என்னென்னா ரன் ஆகுதுன்னு கேட்குறாங்க அப்படின்னா அப்பாச்சி ரன் ரன்னாகுதான் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிஸ்டம் சிட்டியல் ஸ்டேட்டஸ் அசிடிபிடின்னு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும் இல்லை இருக்கா இல்லையா அப்படின்னு வந்துடும் அதை என்ஜினக்ஸ்னா என்ஜினக்ஸ்ன்னு கொடுத்திங்கன்னா வந்துடும் இந்த போஸ்கிரஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வெர்ஷன் இருக்கலாம் சொன்ன மாதிரி டுவெல் இருக்கலாம் தேர்ட்டீன் இருக்கலாம் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் எனி வெர்ஷன்ஸ் ஈவன் தே தே கேன் யூஸ் லெவன் டென் நைன் இப்படி ஓல்டர் வெர்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் போய் அந்த ஒவ்வொரு சர்வீஸ் நேமையும் ஒவ்வொரு வெர்ஷன் பேஸ் பண்ணி நான் வந்து போட்டு அதை சர்ச் பண்ணி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரொம்ப டைம் ஆகும் இப்போ போடணும் சிக்ஸ்டீன் இருக்கான்னு பார்க்கணும்னா சிக்ஸ்டீன் இருக்கான்னு பார்க்கறதுக்கு இப்படி போடணும் இதே ஃபிஃப்டீன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஃபிஃப்டீன் இருக்கா அப்படின்னு போட்டு இப்படி போடணும் பட் நான் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பிஎஸ் கமண்ட் பார்த்துருப்போம் ப்ராசஸ் ஸ்டேட் ரைட் ஸோ அதில் என்ன பண்ணலாம் கிரிப் பண்ணி போஸ்ட் க்ளாஸன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்க்ரஸ்ஸோட டீட்டெயில் ப்ராசஸ் டீட்டெயில் வந்து நமக்கு ஷோ ஆகும் அதில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைனரி பார்த்து ஐஃபன் டி அப்படின்னு கொடுத்துட்டு டேட்டா பார்த்து வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஓகே ஸோ எதுக்காக இது இப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பை டிஃபால்ட் இந்த பாத்திர வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ண மாட்டாங்க ஆஸ் ஏ அட்மினா தட் இஸ் அப் டு மீ நான் எந்த பாத்தில் வேணும் வேணும் அப்படின்னு நினைக்கிறானோ அதில் கூட என்னோடய போஸ்க்ரஸ் டேட்டாவை என்னால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாஷில் பிஜி ஒன் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்னால் இந்த பாத்திலையும் கூட வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்ரஸை இனிஷியேட் பண்ணி இது பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பிஎஸ் கமாண்டு போஸ்ட்ரஸ் வந்து ரன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும் ரன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா ஸோ அந்த போஸ்ட் க்ரஸ் ப்ராசஸோட கரண்ட் டேட்டா டேரக்டரி தான் அப்படிங்கறதையும் நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே செட்டில் வந்து கொடுத்துரும் ஓகே ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போஸ்ட் க்ரெஸ் வந்து ஆகுதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பிஎஸ் கமாண்ட் வச்சு கிரிப் பண்ணி பார்க்கலாம் அதுலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பைனரி பார்த்து வந்துடும் என்ன வெர்ஷன் ரன் இருக்குன்னு வந்துடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த லொக்கேஷனில் டேட்டா ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத டீட்டெயில் தான் சொல்லணும் தட் இஸ் ஒன் திங் அண்ட் இப்போது வந்து என்னோடய சர்வீஸ் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து பிஎஸ்ஐஃபன் இஎஃப்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு போஸ்க்ரஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறது தெரியாது ஓகே ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது ஆனால் என்னோட இதில் டேட்டா இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்க டேட்டா வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் நான் வந்து சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நானாக மேனுவலாக ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் இல்லை அதுவாக கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி டைமில் எப்படி வந்து நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு போஸ்க்ரஸ் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா இப்போ இல்லை ப்ரெசெண்டாக வந்து சர்வீஸ் ஸ்டாப் ஆகி அங்கேயே இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நம்மளால் இந்த ஒரு ஒரு போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும் ஓகே ஸோ அதில் போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிற நேம்லேயே ரெண்டு எக்ஸ்டென்ஷன் இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓபிடிஎஸ் அப்படின்னு இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஐடி அப்படின்னு இருக்கும் ஓகே இந்த பிஐடி இருந்து தான் நீங்கள் பிஎஸ் கமாண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில் வந்து ஷோ ஆகும் இப்போ நீங்கள் இந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிஐடி ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஆர் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் உங்களுக்கு வந்து சேவ் பண்ண முடியாது பட்டு இந்த போஸ்ட்மார்ஸ்டர் டாட் ஓபிடிஎஸ் அப்படின்றருக்கு இல்லையா இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்கும் ஸோ இந்த ஃபைலை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ ஸ்லாஷ் பார்த்து கீழே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபைலை வந்து ஃபை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டைப் வந்து ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு நேம் வந்து போஸ்ட் மாஸ்டர் டாட் ஓபிடிஎஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன் இந்த லொக்கேஷனில் அந்த ஃபைல் வந்து இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு ஸோ இந்த ஃபைல் இருக்குது அப்படின்னாலே நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஓகே சம்வேர் இந்த இந்த ஏதோ ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டமில் போஸ்ட் கிளஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ஃபைலை நான் ஓபன் பண்ணேன் அப்படின்னா கரண்ட்டாக நம்மளோட டேட்டா டைரக்டர் என்ன அண்ட் வந்து அதே இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா ரன்னிங் ப்ராசஸில் ஸோ அந்த டீட்டெயில் வந்து இங்கே பார்த்துக்க முடியும் ரைட் ஸோ அகைன் நான் வந்து போஸ்ட் க்ரெஸ் யூஸருக்குள்ளே லாயின் பண்ணுறேன் பிஎஸ்கேல் அப்படின்னு கொடுத்துட்றேன் போஸ்ட் டெர்மினலுக்குள்ளே வந்துவிட்டேன் ரைட் ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து யூசர்ஸ் வந்து வேணும் ஓகே ஸோ யூசர்ஸ் அப்படின்னா இது வந்து போஸ்ட் க்ரெஸ்ன்னு பை டிஃபால்ட் ஒரு யூசர் இருப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு அட்மின் அக்கௌண்ட் ஸோ இந்த அக்கௌண்ட்டை நான் கொண்டு போய் ஒரு எண்ட் யூசர்கிட்ட கொடுக்க முடியாது அதுவும் ஒரு பர்டிகுலர்லி ஒரு டெவலப்மெண்ட் டீம் கிட்ட என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொடுக்க முடியாது இப்போ ஆக்சுவலாக எப்படி நம்ம ரூட் பாஸ்வேர்டு லெனெக்ஸ் மிஷினுக்கு எப்படி வந்து ரொம்ப இம்பார்ட்டனோ அதே மாதிரி போஸ்ட்ரஸ் அப்படிங்கிற இந்த டூலுக்கு போஸ்ட் அப்படிங்கிற சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரிவிலேஜஸ் இருக்கும் ஸோ அது வந்து ஆசே அட்மினா நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி என்ஸருக்கு கொடுக்கும்போது அவங்களோட அப்ளிகேஷன் நேச்சர் இல்லை அப்ளிகேஷன் நேம் பேஸ் பண்ணியோ இல்லை டேட்டா பேஸ் நேம் பேஸ் பண்ணியும் நம்ம ஒரு ஒரு யூஸர் கிரியேட் பண்ணி அவங்க எந்த டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணணுமோ ஸோ அந்த ஒர்க்கிங் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்து அவங்கக்கிட்ட ப்ரொவைட் பண்ணணும் ஸோ ஒன்று ஒன்லி யூஸராக இருக்கலாம் இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு டேட்டாபேஸில் அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் வச்சு கூட கேட்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் கேட்கலாம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி ஒரு யூஸர் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நோ வரிஸ் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் கமண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி யூசர் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் இந்த கமெண்ட்ஸ் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் எடுக்கலாம் ஸோ நீங்கள் போய் நெட்டில் போய்ட்டு ஹவு டு இன்ஸ்டால் ஹவு டு கிரியேட் யூசர் இன் போஸ்ட்லஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த சிந்தெக்ஸ் வந்து கிடச்சிடும் இப்போ நம்ம வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டோம் நம்ம கிரியேட் பண்ண யூசர் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பேக்வேர்ட் ஸ்லாஸ் டி யூ டிஸ்பிளே யூசர் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் அட்மின் அப்படின்னு ஒரு யூசர் கொடுத்துருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் பட் அந்த யூஸருக்கு நம்ம எந்த ப்ரிவிலேஜஸ்ஸுமே அசைன் பண்ணலை இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ரிவிலேஜுமே அந்த யூஸருக்கு அசைன் பண்ணலை ஸோ இப்போ இந்த யூஸரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிபி ஒன் அப்படின்னு ஒரு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணோம் ஓகே ஸோ அந்த டேட்டா பேஸில் இந்த யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரைட்ஸ் போகிறோம் ஸோ அதுதான் அப்ஜெக்டிவ் இப்போ நான் என்ன பண்ணுறேன் கிராண்ட் ஆல் ப்ரிவிலேஜஸ் ஆன் டேட்டா பேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சின்டெக்ஸு ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து உங்களோட டேட்டா பேஸ் நேமையும் யூசர் நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதே சிண்டெக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எல்லா வெர்ஷன்ஸுமே காமனாக தான் இந்த கமெண்ட் வந்து ஒர்க் ஆகும் ரைட் நான் இப்போ வந்து எல்லா ஆக்சஸ்ஸுமே கொடுத்துட்டேன் ஸோ ஆக்சஸ் ப்ரிவிலேஜஸ் இப்போ நான் வந்து ஸ்லாஷ் எல் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிபி ஒன் அப்படிங்கிறதுக்கு போஸ்க்ரஸ் யூஸர் தான் ஓனர் பட் ஆனால் ஆக்சஸ் ப்ரிவிலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்க்ரஸ் அப்படிங்கிற யூஸருக்கும் ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அண்டு அட்மின் அப்படிங்கிற யூஸருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ரைட்ஸ் இருக்குது ஓகே ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் குவிட் பண்ணிடுறேன் ஸோ நம்ம வந்து குவிட் கமாண்ட் பார்த்துருப்போம் இல்லையா கியூ க்விட்டுன்னு கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்து போகணும் அதுக்கு பதில் நீங்கள் ஷார்ட் கட்டில் போகணுன்னு நினச்சிங்கன்னா பேக்வேர்ட் ஸ்லாஷ் கியூ அப்படின்னு கொடுத்திங்கன்னா வெளியே வந்துடலாம் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிஎஸ்குஎல் அப்படிங்கிற கமாண்ட் இருக்குது இல்லையா இதில் வந்து ஐஃபன் யூ கொடுத்துட்டு அட்மின் அப்படின்னு கொடுத்துட்டு ஐஃபன் டி ஸ்மாலில் டி கொடுத்துட்டு டிபி ஒன் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க Terima kasih telah menonton! ஸோ சில நான் இப்போ நடுவில் நான் நிறைய கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பேன் ஸோ இது ஒரி பண்ணிக்காதீங்க ஐ வில் டீச் யூ ஓகே ஸோ அது வந்து இன்னும் டைம் இருக்குது இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒரு யூஸர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்க அந்த யூஸர் வந்து எப்படி வந்து ஒரு டெவலப்பர் கனெக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நீங்களும் கனெக்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம் ஸோ அப்வியஸ்லி ரைட் இப்போ வந்து ஒருத்தங்க உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் கொடுத்துட்டீங்க கொடுத்துட்டிங்கன்னா அவங்க செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணி கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்களே செக் பண்ணி கொடுத்துடலாம் ரைட் ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா பிஎஸ்கியூஎல் ஸோ இந்த நான் எஸ் எஸ்பெஷலி எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ரெண்டு விஷயம் நார்மலாக நீங்கள் வெறும் பிஎஸ்குவல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல போஸ்க்ரஸ்ங்கிறது தான் அதோட ஒரு டீஃபால்ட் யூஸர்னு தெரியும் ஸோ அந்த பியோ போஸ்க்ரஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு யூசராக எடுத்துட்டு அதை டிஃபால்ட்டாக லாகின் பண்ணிடும் போஸ்க்ரஸ் யூஸரில் லாகின் பண்ணிடும் ஸோ இப்போ நான் வேறு ஒரு யூசரில் லாகின் பண்ணுனால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ அப்படின்னு கொடுத்துட்டு கேபிட்டலில் கொடுத்துட்டு அந்த யூசரோட நேமை வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும் ஓகே ஸோ அந்த யூசருக்கு ஃபுல் ரைட்ஸ் எந்த டிபியில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங் கேட்டிங்க அப்படின்னா டிபி ஒன் அப்படிங்கிற டேட்டாபேஸில் தான் அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது இல்லைனா இந்த மாதிரி எரர் அடிக்கும் அட்மின் அப்படிங்கிற டேட்டா பேஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்கும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்மாலில் டி கொடுத்துட்டு அந்த யூஸருக்கு எந்த டேட்டா பேஸை நம்ம வந்து அலக்கேட் பண்ணியிருக்கோமோ அந்த எந்த டேட்டா பேஸில் ஆக்சஸ் கொடுத்துருக்கோமோ அந்த டேட்டா பேஸோட வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும் ஸோ அது வந்து என்ன நேம் வேணாலும் இருக்கலாம் பட் உங்களோட டிவியோட நேமை பார்த்து இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து லாகின் ஆயிடும் ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் கமெண்ட் கொடுக்குறேன் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துட்டோம் கிராண்ட் ஆல் ப்ரிவிலேஜஸ்ன்னு கொடுத்துட்டோம் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ செலக்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பர்மிஷன் டினேடேரர் வந்து அடிக்குது ஓகே ஸோ இப்போது நார்மலாக இப்போது இதில் எப்படி அக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு யூஸருக்கு நீங்கள் ஃபுல் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா டேட்டா பேஸ் லெவலில் ஒரு செட் ஆஃப் பர்மிஷன் கொடுத்துருவீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேபிள் லெவலில் ஒரு செட் ஆஃப் பர்மிஷன் கொடுக்கணும் நான் இப்போ வந்து டிபி லெவலில் கிராண்ட் ஆல் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் பட் ஆனால் டேபிள் லெவலில் நான் வந்து பர்மிஷன் கொடுக்கல ஓகே ஸோ அந்த ரீசன்னால் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து டேபிள் லெவலில் பர்மிஷன் டினைட் அடி எரர் அடிக்குது டேட்டா பேஸ் லெவலில் என்னால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணிக்க முடியுது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேபிள் லெவலில் பர்மிஷன் கொடுப்போம் ஸோ அதுக்கு நம்ம அட்மின் யூசரே லாகின் பண்ணிவிட்டு டிபி ஒன்னில் கனெக்ட் ஆகிட்டு ஸோ இந்த கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபியில் கனெக்ட் ஆகிட்டு தான் கொடுக்கணும் ஓகே கிராண்ட் ஆல் ப்ரிவிலேஜஸ் ஆன் ஆல் டேபிள்ஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பர்மிஷன் கொடுக்கணும் ஒரு நிமிஷம் இது நான் இங்கேயும் காப்பி பண்ணி போடுறேன் ரைட் ஸோ டிபி லெவலில் ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டோம் டிபி ஒன்னில் அட்மின்க்கு ஃபுல் ரைட்ஸ் கொடு அப்படின்னு கொடுத்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த ஸ்கீமாக டேபிள் லெவலில் ஒரு பர்மிஷன் வந்து அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது நம்ம வெளியே வந்துட்டு மறுபடியும் அந்த யூஸில் கனெக்ட் ஆகும் சாரி ஸோ த மொமெண்ட் நான் இங்கே ஆக்சஸ் கொடுத்துட்டு நான் வந்து இப்போது அட்மின் யூஸரை வச்சு கனெக்ட் பண்ணுறேன் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இந்த டேபிள்ஸ் வந்து இது பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ இதில் நம்ம வந்து அடிஷ்னலாக ஒரு இன்சர்ட் கூட பண்ணி பார்த்துடலாம் ஸோ இப்போ நம்ம சொன்னதில் பாதி விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைவில் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணுறது இல்லை அதில் வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணுறலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க பட் உங்களுக்கு இப்போ நான் எம்டி டே டேட்டா பேஸ் டேபிளை வச்சு உங்களுக்கு நான் வந்து டீச் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால் நான் வந்து இந்த கான்செப்ட்டையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா பேஸில் டேபிளில் எப்படி டேட்டா இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நல்லது தான் ஸோ அதனால தான் அதுவும் சேர்த்து கவர் பண்ணுறேன் பட் இது என்னமோ நீங்கள் வந்து எஸ்கேல் கொரியில் ஒர்க் பண்ணுறோம் அந்த லெவலில் வந்து திங்க் பண்ணிக்க வேணாம் ஓகே ஸோ ஐ கேன் ஏபிள் டு இன்சர்ட் டேட்டா ஆல்சோ ரைட் ஸோ இப்போது இந்த யூ இந்த யூஸரை வந்து நம்ம அந்த இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார் கேட்டாங்களோ அவங்ககிட்ட ஈஸியாக வந்து ப்ரொவைட் பண்ணிட முடியும் ரைட் ஸோ இப்போ எப்படி நம்ம கொடுத்த ஆக்சஸை வந்து ரிவோக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ரிவோக் பண்ணுறது அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்சஸ் கொடுத்துட்டோம் ஸோ அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கை முடிச்சிட்டாங்க அந்த பேஸில் அவங்களுக்கு ஒர்க் இல்லை இதுக்கப்புறம் இல்லை அவங்க ரிலீவ் ஆகி போகிறாங்க ஸோ அவங்க கேட்ட ஆக்சஸ் வந்து ரிவோக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாட் வியூ ஹேவ் டூ இஸ் டேட்டாபேஸ் லெவலில் பர்மிஷனை வந்து ரிவோக் பண்ணியாச்சு அகைன் நம்ம வந்து அந்த யூஸ்ராக கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இந்த டிபியை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேபிள் லெவல்லையும் பர்மிஷன்ஸ் வந்து எடுத்து விட்டுருலாம் கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குன்னு யாரும் பயந்துருவேன் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ்லாம் ரொம்ப ஃபெமிலியர்லாம் கிடையாது அட்மின் பார்ட் லெவலில் ஐ ஐ வில் மேனேஜ் ஓகே ஸோ இந்த பர்மிஷன்ஸு இதெல்லாம் கூட நம்ம வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் வரும் ஓகே ஸோ இதெல்லாம் ஒரு டைம் இந்த சின்டெக்ஸ் எடுத்து வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார் ஹவர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் போய் தேடி தேடி இல்லை அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்குறது தான் ஒர்க் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா ஒரு நாலு தடவை பண்ணிங்கனாலே உங்களுக்கே வந்து பழகிடணும் ஓகே இப்படி தான் பர்மிஷன் கொடுக்கணும் இந்த மாதிரி தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஐ செஷன் க்ளோஸ் பண்ணி வரணும் ஓகே பர்மிஷன் டினைடு ரைட் இப்போ நம்ம வந்து ஆக்சஸ் கொடுத்து ரிவோக் பண்ணியாச்சு அகைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸ் கொடுத்துடலாம் ஏன்னா ஃபார் வேரியஸ் பர்பஸஸ் வி ஹவ் டு யூஸ் திஸ் ஐடி ஸோ எப்போவுமே டேபிள் லெவலில் நீங்கள் பர்மிஷன் கொடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்சஸ் கொடுக்கணும் ஓகே ஸோ இது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டேபிளில் கனெக்ட் டேட்டா பேஸில் கனெக்ட் ஆகிடணும் தென் கிராண்ட் ஆக்சஸ் ஓகே ஸோ சிம்பிள் ஸோ இப்போ ஆக்சஸ் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஸ்பர் இதுபடி வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பேஸ்டு ஆக்சஸ்ஸு ஓகே ஸோ இப்போ ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கூட நம்ம வந்து இப்போயே கவர் பண்ணிடலாம் இப்போ என்னென்னா நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு யூஸர் கிரியேட் பண்ணிவிட்டு ரைட்ஸ் கொடுத்துருக்கோம் கரெக்டாக ஸோ அதுக்கு பதிலாக நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அந்த குரூப் பேஸ்டாக ஆக்சஸ் கொடுக்க முடியும் ஸோ விச் மீன்ஸ் உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸர் கேட்குறதுக்கு பதிலாக சேம் அதே ஆக்சஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து யூஸர்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகே ஒவ்வொரு ஒரு பத்து பேருக்கும் இப்போ நீங்கள் இந்த கமெண்ட் எல்லாத்தையுமே கொடுக்கணும் ஸோ என்ன பண்ணால் கிரியேட் யூசர் கொடுத்துட்டு ஓகே அப்வியஸ்லி யூசர் க்ரியேட் பண்ணுவோம் பட் ஆனால் கிராண்ட் பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பர்மிஷன் ரெண்டு கமாண்ட் கொடுக்கணும் கரெக்டாக கிராண்ட் ஆல் ப்ரி ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு டைமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸில் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு யூசரோட நேமையும் சேஞ்ச் பண்ணி பத்து டைம் நீங்கள் வந்து ரன் பண்ணணும் ஃபியூச்சர் ஒரு பத்து பேர் வராங்க மறுபடியும் பத்து பேர் ரிமூவ் ஆகுறாங்க அப்படின்னா நமக்கு அட்மின் வேலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாக்ஸிக் ஆகிரும் கரெக்டாக ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே ஸோ இதில் ரோல் அப்படின்னு சொல்லுவோம் போஸ்ட்ரெஸ்ஸில் அந்த ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிவிலேஜஸை அசைன் பண்ணிவிட்டு ஓகே இந்த ரெண்டு கமாண்டி எக்ஸிக்யூட் பண்ணி பர்மிஷன் டேட்டா பேஸ் லெவல்லையும் டேபிள் லெவல்லையும் கொடுத்துட்டு உங்கள் கிட்டே எத்தனை யூஸர் இந்த மாதிரி கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலுக்கு கீழே மெம்பராக சேர்த்து விட்டுட்டிங்கன்னா போதும் ஓகே அவங்களுக்கு இதோட ஆக்சஸ் எல்லாமே கிடச்சிடும் சேம் தான் ஒரு யூசர் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரோலுக்கு இந்த ஆக்சஸ் கொடுத்துட்டு அந்த ரோலில் நம்ம எந்த யூஸருக்கு அதே பர்மிஷன் கொடுக்குமோ அவங்களை வந்து மெம்பராக ஆட் பண்ணி விட்றோம் ஓகே சிம்பிள் ஆசிட் ஸோ அதை வந்து பண்ணி வச்சிடலாம் பட் இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே நான் இந்த புக்கில் கொடுத்துருக்கேன் ஸோ ஆர்டர்வைஸ் நீங்கள் வந்து இதை நோட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்வைஸ் இருக்கும் ஒரு யூசர் டெலிட் பண்ணணும் அப்படின்னா இப்போ எப்படி நம்ம ட்ராப் டேட்டா பேஸ்ன்னு கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரி ட்ராப் யூசர் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த யூசரோட நேம் கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணிக்க முடியும் ரைட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரியேட் ரோல் அப்படின்னு கொடுத்துட்டு ரோல் அண்டர் அட்மின் ஸோ இந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் லாகினோட கிரியேட் பண்ணிங்கன்னா யூசராக மாறிடுவாங்க வித்தவுட் லாகின் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இப்போ ரோல் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் இது பாஸ்வேர்டில் எதுவும் செட் பண்ணல அதனால் இந்த ரோலுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பர்மிஷன்ஸை டைரெக்டாக அலோகேட் பண்ணிடலாம் சேம் கமெண்ட் தான் யூஸருக்கு ரைட்ஸ் கொடுக்குறதுனாலும் அதே தான் ரோலுக்கு ரைட்ஸ் கொடுக்கறதுனாலும் தான் கிராண்ட் ஆல் ப்ரிவிலேஜஸ் ஆன் டேட்டா பேஸ் டிபி ஒன்ல டூ ரோல் அண்டர் ஸ்கோர் அட்வின் அந்த குரூப்புக்கு ரைட்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு என்ட்ரு கொடுத்துர்லாம் அதே மாதிரி டேபிள் லெவலில் ஆக்சஸ் கனெக்ட் கொடுத்துட்டு டிபி ஒன் டேபிள் லெவலில் ஆக்சஸ் சாரி ரோல் அண்டர் ஸ்கோர் ஸோ ஆக்சஸ் வந்து இப்போ கொடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு யூசர் கிரியேட் பண்ணுவோம் சி இப்போ நான் டியூ கமெண்ட் கொடுத்தேன்னா போஸ்ட் பிளஸ் யூஸருக்கு இவ்வளோ ரோல்ஸ் இருக்குது நம்ம குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் அப்படின்னு கிரியேட் இருக்கு லாகின் ஆக்சஸ் வந்து கிடையாது ஓகே பர்டிகுலர்லி அந்த டேட்டா பேஸில் மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரியேட் யூசர் கொடுத்துடலாம்

தீபக் அப்படிங்கிற யூசரை வச்சும் டேரெக்டா அந்த டேபிள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது ஒரு இன்சர்ட்டும் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஐ கேன் ஏபிள் டு இன்சர்ட் ஆல்சோ ரைட் ஸோ ஆனால் நம்ம இந்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒன்றுமே பண்ணல ரோல் தான் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த யூசர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அந்த ரோலை மட்டும் இந்த யூஸருக்கு வந்து கிராண்ட் பண்ணியிருக்கேன் ஓகே சீட் ரெண்டே கமெண்டில் என்னோடய வேலை வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக குரூப் பண்ணிக்க முடியும் ஓகே ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லலை அப்படின்னா ரீ நம்ம வந்து ரீடோன்லி யூஸர் க்ரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி சில சமயம் வரலாம் ஓகே அதோடய சிண்டெக்ஸஸ் எல்லாமே இங்கே நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதே இப்போ எப்படி நம்ம வந்து ஃபுல் ரைட்ஸ் ஒரு டிபிக்கு கொடுத்து ஒரு யூஸரை செக் பண்ணோமோ அதே மாதிரி ரீட் ஓன்லி ரைட்ஸ் நீங்களாக கொடுத்து ரீ ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ணி பாருங்கள் ரீட் இந்த சென்ஸ் என்னென்னா ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ரீட் செலக்ட் மட்டும் பண்ணி பார்க்குறோம் கரெக்டாக ஸோ அதே ரைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஓகே ஸோ ரீட் யூஸர் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த கமாண்ட் வந்து பர்மிஷன் தினேடு எர அடிக்கணும் ஓகே அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்காதா மீனிங் ரைட் ஸோ ஃபார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது யூசர் கிரியேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தாச்சு ஓகே அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி விஷயம் வந்து முடிஞ்ச மாதிரி பட்டு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நான் வந்து என்னோடய லோக்கல் மிஷினில் கோஸ்க்ரஸ் இன்ஸ்டால் பண்ணி இந்த மிஷின்குள்ளேயே ஆக்சஸ் பண்ணி இது எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன் ரைட் ஸோ ஆக்சுவலி லைவ் என்விரான்மெண்ட்டில் ஒரு டேட்டாபேஸ் எதுக்கு கேட்பாங்க அப்படின்னா யாரும் இப்படி மேனுவலாக உட்காந்து உங்ககிட்ட வந்து என்டர் பண்ண சொல்ல மாட்டாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜாபிக்ஸே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க ஜாபிக்ஸோட அலர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா நீங்கள் பண்ணுற ஸ்த்ரெஷ்ஹோல்டாக இருக்கட்டும் இல்லை ட்ரிகர் ஆகிற அலர்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே ஒரு டேட்டா பேஸில் போய் உட்காரும் ஓகே அதை நீங்கள் போய் மேனுவலாக ரைட் பண்ணுறது கிடையாது அந்த ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணுது ரைட் ஸோ அப்படி ஒரு ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில ப்ரீ ரிக்வஸ்டைட்ஸ் எல்லாமே இருக்குது ஓகே ஒரு டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனே அதுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ரீ ரிக்வஸைட்ஸ் இருக்குது இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் அப்படிங்கிற யூஸரை வச்சு கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு எரர் அடிச்சிருக்கும் நான் அதில் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஒரு சில கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிது ரைட் ஸோ இந்த மாதிரி சில ப்ரீ ரிக்வஸ்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணால் மட்டும்தான் வெளியில் இருக்க ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும் இல்லை வெளியில் இருக்க சர்வர்ஸாக இருக்கட்டும் நம்மளோட போஸ்ட்ரஸ் இன்ஸ்டன்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம்

இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதில் நம்ம எதாவது தப்பா மாடிஃபை பண்ணோம்னா சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகாது ஓகே ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் தான் நம்ம ரிப்ளிகேஷன் கொடுக்கணும் லாக் ஆர்கேவிங் கொடுக்கணும் ஸோ இப்படி எல்லா கான்ஃபிகரேஷன்ஸும் இதெல்லாம் பண்ணணும் அண்டு போர்ட்டு ஓகே ஸோ நான் சொல்லியிருப்பேன் போர்ட்டு வந்து நம்ம என்ன போர்ட் வேணுமோ அதை வந்து கஸ்டமைஸ்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருப்பேன் ரைட் ஸோ இந்த போர்ட் சேஞ்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது கொஞ்சம் பெரிய ஃபைல் ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எட்நூத்தி இருபது லைன் இருக்கு பாருங்கள் ஸோ நம்ம இதில் எல்லா பேரமீட்டரும் பார்க்க போகிறது கிடையாது கீழே வந்தோம் அப்படின்னா கீழே வந்து பாருங்க லிசன் அட்ரஸ் அப்படின்னு போட்டு லோக்கல் ஹோஸ்ட் அப்படின் ஓகே ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வாட் ஐபி அட்ரஸ் டு லிசன் ஆன் ரைட் ஸோ இப்போ இது வந்து நமக்கு புரியலை கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டு லோக்கல் ஹோஸ்ட் யூஸ் ஸ்டார் ஃபார் ஆல் அப்படின்னு இருக்குது ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா இந்த லிசன் அட்ரஸ் வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு இருக்குது அப்படின்னா லோக்கலில் இருக்க நம்ம எந்த மிஷினில் போஸ்ட் கிரஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த மிஷினில் இருந்து மட்டும்தான் இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் நீங்கள் வெளியில் இருக்க எந்த ப்ரோக்ராம் வச்சோ இல்லை வேறு ஒரு சர்வரில் இருந்தோ இல்லை உங்களோட விண்டோஸ் மிஷினில் இருந்தோ இந்த போஸ்ட் க்ரெஸ்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது ஸோ இந்த பேராமீட்டரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார் அப்படின்னு செட் பண்ணணும் இல்லை உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் இருக்குது அதாவது இந்த போஸ்ட் நான் ஒரு மிஷினில் இருந்தாப்பா கனெக்ட் பண்ணுவேன் வேற எந்த மிஷினில் இருந்தால் கனெக்ட் பண்ண மாட்டேன் ஸோ எனக்கு செக்யூரிட்டி ரீசனுக்காக நான் அந்த இருந்து மட்டும் அலோவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல அதோட ஐபிஐ கொடுக்கணும் அப்படி இல்லைனா வெளியில் இருக்க மிஷினில் இருந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துர்லாம் ஸோ இதை ஹேஷ் எடுத்து விட்டுருங்க எடுத்துட்டு ஸ்டார் ஓகே கீழே வந்தீங்க அப்படின்னா போர்ட் அப்படின்ட்டு இருக்கும் இந்த போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃபைவ் ட்ரிபிள் ஃபோர்னு கொடுத்தோன்னா இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஃபைவ் ட்ரிபிள் ஃபோர்னு மாறிக்கும் ஸோ ஃபைவ் ஃபோர் த்ரீ டூனு கொடுத்துக்கலாம் இந்த மேக்ஸிமம் கனெக்ஷன்ஸ் ஒன் ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் ஓகே ஸோ இந்த மேக்ஸிமம் கனெக்ஸ் கனெக்ஷன்ஸ் வந்து நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன் பட் இந்த மேக்ஸிமம் கனெக்ஷன் எதுக்காக அப்படின்னா அட் அ டைமில் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாபிக்ஸ் இதெல்லாம் விட்டுருங்க ஆக்சுவலாக ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டீம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது யூசர் இரநூறு யூசர் சாலிடாக கன்கரண்டாக யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ கண்கரண்ட் யூசர்ஸ் மீன்ஸ் அட் அ சேம் டைமில் ஒரு நூற்றம்பது பேர் ஆக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அந்த ஒவ்வொரு டைம் அவங்க டேட்டா வந்து ஏதோ ஃபெட்ச் பண்ணுறாங்க ஏதோ ஒரு ஃபார்ம் இன்சர்ட் பண்ணுறாங்க இல்லை டீட்டெயில் வந்து ஃபெச் பண்ணி பார்க்குறாங்கன்னா அது டீட்டெயில்ஸ் வந்து சேவ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸில் இருந்து தான் ஃபெச் பண்ணி கொண்டு வரணும் ஸோ அப்படி பண்ணும்போது அட் டைமில் நூற்றம்பது பேர் ஆக்சஸ் பண்ணி நூற்றம்பது பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கொரி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா பேக்கெண்டில் எல்லாமே உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஸ்லோவாயிடும் ஏன்னா வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடும் அட் டைமில் நம்ம அலோவ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூறு ரிக்வஸ்ட் மட்டும் நூறு கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர்ஸோட கனெக்டிவிட்டி ஏற்ற மாதிரி இந்த மேக்ஸிமம் கனெக்ஷன்ஸ் வந்து மாற்றணும் ஸோ அதுக்காக இதை வந்து நான் ஆயிரம் பத்தாயிரம்னு வைக்கக்கூடாது ஒரு நூறு இல்லை இரநூறு இரநூத்தம்பது அந்த மாதிரி வைக்கணும் அட் அ டைமில் கண் கரண்ட் யூசர்ஸ்னால் ரொம்ப ஹியூஜ் அப்ளிகேஷன்னா ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் மாற்றுங்க பட் ப அட் தி சேம் டைம் அவங்களோட ப்ரோக்ராமும் வந்து பார்த்திங்கன்னா செஷன் கண்ட்ரோல் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்கணும் செஷன் கண்ட்ரோல் அப்படின்னா ஒரு யூஸர் கனெக்ட் பண்ணிவிட்டாங்க அவங்களுக்கு ஒரு டேட்டா தேவைப்படுது டேட்டா பேஸ்னால் பண்ணி எடுத்துட்டாங்க எடுத்த உடனே அவங்க ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கனெக்ஷனை வந்து ஃப்ரீ பண்ணியிருப்போம் அதாவது க்ளோஸ் பண்ணி விட்டுருப்போம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நூறு கனெக்ஷன்ஸ்க்குள்ளேயே முடியும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அவங்க இருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெஷர் வரும் ஏன்னான்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட கேளுங்கள் உங்கள் ப்ரோக்ராம் வந்து செஷன் கண்ட்ரோல்லாம் ப்ராப்பராக பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள் ஓகே ஸோ தட்ஸ் இட் நம்ம இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு ஆப் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் மாற்றியிருக்கோம் டிசைன் அட்ரஸ் மட்டும் எனேபிள் பண்ணி இது பண்ணியிருக்கோம் ஃபோர்ட் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேக்ஸிமம் கனெக்டர் கனெக்ஷன் பேராமீட்டர் வேணும்னாலும் உங்களுக்கு வேணும்னா செட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இந்த சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து சர்வீஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் அட் தி சேம் டைம் நீங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து அட் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் ரீஸ்டார்ட் பண்ண முடியாது ஏன்னா அட்டை டைமில் வந்து ஒரு நூறு பேர் கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் ஆகிடும் ஸோ டவுன் டைம்லாம் எடுத்து ப்ராப்பராக தான் இந்த சர்வீஸ் வந்து உங்களால் ரீஸ்டார்ட் பண்ண முடியும் ஒன்ஸ் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேஞ்சஸ் வந்து எஃபெக்டிவாக இதாகிடும் அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய மிஷினில் இருந்து இதை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன் வெளியில் இருக்கக்கூடிய மிஷின் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிஜி அட்மின் பற்றி நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருப்பேன் ரைட் பிஜி அட்மின் இஸ்இ ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிஜி அட்மின் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ இது எதுக்காகனா ஆஸ் ஏ அட்மினாக நீங்கள் வந்து இப்போ பேக்ஹேண்டில் நீங்கள் டிபி கிரியேட் பண்ணது யூசர் க்ரியேட் பண்ணது எல்லாமே ஃப்ரண்ட்ஹேண்டில் பண்ணிக்க முடியும் நீங்கள் நான் கொடுத்துருப்பேன் விண்டோஸ் மிஷினில் ஜியோயில் ஆக்சஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு போட்டு ஓகே ரைட் ஸோ பிஜி அட்மின் இன்ஸ்டால் பண்ணின உடனே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும் ரைட் ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கேட்கும் ஸோ இது வேணாம் ஓகே ஸோ அட்மின் ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்கும் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் சர்வர் அப்படின்னு கொடுத்துருங்க சர்வர் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம சர்வரோட ஐபியை வந்து இங்கே கொடுத்துக்கலாம் ஸோ என்னோட அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டாட் ஃபைவ் ஒன் நைன் ஒன் சிக்ஸ்டி அதே மாதிரி ரன்னிங்ல இருக்கு ஸோ ஸோ இப்போ நம்ம வந்து ஃபயர்வால்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த போர்ட்டை வந்து அலோவ் பண்ணணும் அப்போ தான் வெளியேறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சஸ் ஆகும் ஸோ தட் இஸ் ஒன் திங் ஸோ அதை அலோவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபயர்வால் ஐஃபன்ஸ் சிஎம்டி ஜென்ரலி இது எப்படி அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ரிச் ரூல் அந்த மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா ஸோ பர்ட்டிகுலராக எந்த மிஷின் வேணுமோ அதில் இருந்து அலோவ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதை வந்து லோக்கல் என்விரான்மெண்ட் மட்டும் வச்சுருப்பாங்க இதை வந்து வெளியே பப்ளிக்கில் வந்து ஆட் பண்ணணும் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி டிபி எப்போவுமே வச்சுருக்க மாட்டாங்க அண்ட் அப்ளிகேஷன் மட்டும் தான் இப்போ யாகு டாட் காம்னா யாகோ மட்டும் தான் வெளியே இருக்கும் பேக்ரவுண்டாக அது ஒரு டிபி யூஸ் பண்ணுதுன்னா அதை பற்றி உங்களுக்கு தெரியாது அதை வந்து தான் வச்சிருப்பாங்க ஓகே ஸோ இதில் ஆக்சஸ்லாம் கொடுக்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுக்கும் ஸோ இப்போ நேம் வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் இது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் சர்வர் அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரொடக்ஷன் சர்வர்னு வச்சுக்கலாம் இல்லை ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு ஐபி வச்சே தெரியட்டும் அப்படின்னா ஐபி கொடுத்துக்கலாம் இப்போ கனெக்ஷன்ஸ் டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி கொடுத்துட்டு போர்ட் நம்பர் வந்து என்ன போர்ட் அந்த மிஷினில் அந்த மிஷினில் வந்து போஸ்ட்லஸ் ரன் ஆகுதோ அதை கொடுத்துருங்க டிஃபால்ட்டாக ஃபைவ் ஃபோர் த்ரீ டூன்ட்டு இருக்கும் பட் ஆனால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபைவ் ட்ரிபிள் ஃபோர்லஸ் வாட் எவர் மேபி த போர்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டிபி ஒன் அப்படின்னு கொடுக்குறேன் டேட்டா பேஸ் தீபக் அப்படின்னு கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன் ஓகே ஸோ ஓகே கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனேபிள் டு கனெக்ட் டு சர்வர் கனெக்ஷன் ஃபெயில்டு ஓகே பேட்டல் நோ பிஜி ஹெச்பிஏ கான்ஃபென்ட்ரி ஃபார் தி ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏடராக அடிக்குது ரைட் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிபி ஒன் அட்மின் யூஸருக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு டிபி ஒன் டிபி ஆக்சஸ் பண்ணும்போது நமக்கு சிஎல்ஏல வந்துச்சு இல்லையா அதே சேம் எரர் தான் ஓகே ஸோ ஆக்சுவலி பேசிக்காக என்ன அப்படின்னா கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் பேஸ்டு அத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி கண்ட்ரோல் இருக்கும் நான் என்ன தான் ஃபயர்வாலில் ஓப்பன் பண்ணி ஃபுல் ஆக்சஸ் கொடுத்து வெளியே கொடுத்தாலுமே அது வந்து என்னைய வந்து கனெக்ட் பண்ண விடாது ஓகே ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பிஏ ஹோஸ்ட் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது ஹெச்பிஏ டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது அந்த ஃபைலில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த டேட்டாபேஸை எந்த யூசர் எந்த ஐபிலருந்து ஆக்சஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுக்கணும் ஓகே ஃபார் செக்யூரிட்டி ரீசன் ஸோ டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரூசியல் ஓகே ஸோ அதில் தான் உங்களோட உங்களோட டேட்டாவாக இருக்கட்டும் இல்லை உங்க கஸ்டமர் டேட்டா இல்லை உங்க வெண்டார் டேட்டா எல்லா டேட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் ஸ்டோர் ஆயிருக்கும் ஸோ அந்த டேட்டா பேஸை எல்லாருக்கும் ஓப்பனாக நம்ம வந்து கொடுக்கக்கூடாது நம்மளோட டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனை ஓப்பனாக எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஷோ பண்ண முடியாது ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெவலப்பர் இருக்காரு அவருக்கு மட்டும் தான் ஆக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரோட ஐபிக்கு அவருக்கு என்ன யூசர் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுக்கலாம் மேபி அவருக்கு வந்து போஸ்ட் கிரஸ் அப்படிங்கிற அட்மின் யூசரோட பாஸ்வேர்ட் வந்து எப்படியோ ஐடென்டிஃபை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரால் வந்து ஈஸியாக வந்து நான் எல்லாமே ஃபுல்லாக ஓப்பனில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும் இப்போது நான் அதை வந்து கன் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி பிஜிஹெச்பியில் ஸோ அவருக்கு என்ன யூசர் தீபக் அப்படிங்கிற யூசர் மட்டும் தான் அவருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவரோட ஐபியிலேருந்து அந்த யூசரில் இருந்து மட்டும்தான் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறத என்னால் சொல்லிக்க முடியும் ஸோ அதே அவர் வந்து அவரோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு வேறு ஒரு மிஷினில் போயிட்டு இப்போ என்னோட சிஸ்டமில் இப்போ வந்து அவர் கனெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா கனெக்ட் பண்ண முடியாது ஏன்னா அவரோட ஐபிக்கு மட்டும்தான் பர்டிகுலராக நம்ம வந்து ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ரைட் ஸோ இந்த ஆக்சஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஸோ இப்போ என்னோட டேட்டா பாத்தில் இருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஹெச்பிஏ டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும் ஸோ பிஜிஹெச்பிஏ ஃபைல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எக்ஸ்ப்ரே லைனாக கொடுத்துருக்கேன் அதுவும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ அதோட சாம்பிள் என்ட்ரி இப்படி தான் இருக்கும் ஓகே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது வெளியே இருந்து உங்களோடய டேட்டாபேஸை பிஜிஹெச்பிஏ என்ட்ரி அப்படின்னு வந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது உங்கள் டேட்டாபேஸில்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட்டு எடுத்துடனும் நேராக இந்த ஹெச்பிஏ ஃபைலில் வாங்க ஓப்பன் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா லைன்ஸ் இருக்கும் நீங்கள் புதுசாக ஒரு லைன் வந்து ஆட் பண்ணுங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் திங்ஸ் இருக்கும் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அதோட இது கொடுத்துருக்காங்க டைப் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் ஹோஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா அதர் இப்போ லோக்கல் அப்படின்னா லோக்கல் மிஷின் அப்படிங்கிறது மீனிங் ஓகே ஸோ ஹோஸ்ட்னு கொடுத்துட்றோம் இங்கே டேட்டா பேஸ் அப்படின்ட்டுருக்கு இல்லையா இந்த இடத்துல தான் நான் சொன்ன மாதிரி இந்த தீபக் யூஸருக்கு எந்த டேட்டா பேஸ்க்கு ஆக்சஸ் இருக்குது டிபி ஒன் ஓகே ஸோ ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல் அப்படின்னு கொடுக்குறது ரெக்கமெண்ட் கிடையாது எந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக கொடுத்துருங்க ஸோ யூசரோட நேம் ஸோ யூசர் நேம் நம்ம போஸ்டர்ஸை கிரியேட் பண்ணியிருப்போம் ரைட் ஸோ அந்த யூசரோட நேம் அடுத்ததாக ஐபி எந்த ஐபிலருந்து அவர் வந்து இதை கனெக்ட் பண்ணுவார் ஓகே ஸோ ஒன் டாட் ஃபோர் அப்படிங்கிற ஐப்பிலருந்து இதை கனெக்ட் பண்ணுவார் அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெத்தடில் ஸ்க்ரம் எஸ்எச்ஏ அப்படின்ட்டு இருக்கு ஓகே இது வந்து ஒன் ஆஃப் த ஆல்கரிதம் ஆல்கரிதம் அப்படின்னா எதுக்குன்னா இப்போ இதை கனெக்ட் பண்ணும்போது நம்ம அவர் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பார் இல்லையா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்ன மெத்தடில் அத்தெண்டிகேட் ஆகணும் ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டம் எஸ்எஸ்ஏ அப்படின்ட்டு அப்படியே விட்டுருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க ஓவர்து இப்போ நீங்கள் கிளைண்ட்டில் வந்து சர்வருக்கு அந்த ரெக்வஸ்ட் வரும்போது அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி என்கிரிப்ட் ஆகி வரணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு இதில் வந்து பார்த்திங்கனா எம்டி ஃபைவ் அப்படின்னு இருக்கும் ட்ரஸ்ட் அப்படின் ஸோ ட்ரஸ்ட்டு அப்படின்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எம்டி பிளைன் டெக்ஸ்ட்டில் அக்செப்ட் பண்ணுறதா மீனிங் ஸோ அந்த மாதிரி கொடுக்காம இந்த ஸ்க்ரம் மெசஜே அதே அப்படியே வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபைலை சேவ் பண்ணிடுங்க சேவ் பண்ணிவிட்டு நம்மளால் இதை வந்து மறுபடியும் இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே ஆகாது ஓகே ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஒன்று சர்வீஸை வந்து ரீசெட் பண்ணணும் ரீஸ்டார்ட் இல்லைனா ரீலோடு ரீஸ்டார்ட் பண்ணுன்னா டவுன் டைம் வேணும் ரீலோட் பண்ணுனால் கான்ஃபிகரேஷன் மட்டும் ரீபுஷ் ஆகும் பட் இது எல்லாமே விட்டுட்டு நம்மளால் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது என்னென்னா போஸ்ட் கிரெஸ்ஸில் வந்து ஈஸியாக வெச் பண்ணி இந்த சேஞ்சஸை வந்து புஷ் பண்ணி விட முடியும் ஓகே ஸோ அதுக்கு போஸ்ட் போஸ்ட்ரெஸ் யூஸரில் லாயின் பண்ணிவிட்டு பிஎஸ்குஎல் அப்படின்னு கொடுத்துட்டு ஐஃபன் சி ஐஃபன் சின்னால் கமாண்ட் ஓகே செலக்ட் ஸ்பேஸ் பிஜி அண்டர் ஸ்கோர் ரீலோட்

நம்மளோட டேட்டா பேஸ் வந்து இங்கே வந்துடும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் ஸோ இந்த பிஜிஹெச்பியில் ஆக்சஸ் இப்போ நான் வந்து போஸ்ட்ரஸ் டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி எரர் வந்துடும் இதே நான் டிபி ஒன் அப்படிங்கிற இந்த டேட்டாபேஸை போய் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஐ கேன் ஏபிள் டு சி ஸோ இதில் ஸ்கீமாக ஸ்கூலில் போனீங்க அப்படின்னா பப்ளிக் ஸ்கீமாக ஒன்று இருக்கும் இதுக்கு கீழே டேபிள்ஸை நம்மளால் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் ஸோ நம்ம கிரியேட் பண்ண ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள் இருக்கும் இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் ரைட் அண்ட் இங்கேயே வந்து டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம் காலம் கொடுத்துக்கலாம் பர்மிஷன் ஓகே ஸோ எனிவே பர்மிஷன் நேராக அடிக்குது பட் ஆனால் வீ கன் ஏபிள் டு கிரியேட் ஃப்ரம் ஹியர் இட் செல்ஃப் ஸோ அதே மாதிரி இன்சர்ட் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இங்கேருந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த டிபியை கிளிக் பண்ணி கொரி டூல் அப்படின்னு நீங்கள் இருக்கும் இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ளே செம்பிள் ரைட் இதை கொடுத்தீங்கன்னா இன்ச ஆகும் ரைட் ஸோ போஸ்ட்ரஸில் வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்தாச்சு அடுத்ததாக பேக்கப் எப்படி எடுக்கிறது ரைட் ஸோ அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பேக்கப் அண்டு ரிஸ்டொரேஷன் ஸோ இப்போ நீங்கள் பேக்கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போஸ்க்ரஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பேக்கப் இருக்குது ஒன்று வந்து டம்ப் பேக்கப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டேட்டா பேஸ் எந்த டேட்டா பேஸோ பர்டிகுலராக அதை மட்டும் டம்ப் பேக்கப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பேக்கப் அப்படின்னு சொல்லுவோம் ஃபுல் பேக்கப் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஹெச்பிஏ ஃபைலு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மல்டிபிள் டேட்டா பேசஸ் நாட் சிங்கிள் டேட்டா பேஸ் மல்டிபிள் டேட்டா பேசஸ் இப்படி நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கோம் ரைட் ஸோ அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தோட சேர்த்து பேக்கப் எடுக்கிறது ஃபுல் பேக்கப் பர்டிகுலராக ஒரு சிங்கிள் டேட்டா பேஸை மட்டும் நீங்கள் பேக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து டம்ப் பேக்கப் ரைட் ஸோ இப்போ இந்த டம்ப்பு பேக்கப் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த டேட்டா பேஸை பேக்கப் எடுத்து வேறு ஒரு சர்வரில் ரிஸ்டோர் பண்ணி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் இருக்கற டேட்டா எல்லாமே அங்கே வந்து உங்களால் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் ஸோ அந்த பர்பஸ் பொறுத்த வரைக்கும் டம்ப் பேக்கப் யூஸ் ஆகும் இதே ஃபுல் பேக்கப் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து பேக்கப் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கேஸ் உங்களோட இன்ஸ்டன்ஸோட செட்டிங்ஸில் எதோ ப்ராப்ளம் ஆகுது இல்லை உங்கள் இன்ஸ்டன்ஸே கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்மளால் ஃபுல் பேக்கப்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் இதுலேயும் நீங்கள் வந்து லாக் பேக்கப் இருக்குது ஆர்கேவிங்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா ஆர்கேவிங் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் பாயிண்ட் இன் ரெக்கவரி பண்ண முடியும் பாயிண்ட் இன் ரெக்கவரி அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நைன் ஓ கிளாக்கு நான் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி ஒரு பேக்கப் எடுக்கிறேன் அதில் கொஞ்சம் டேட்டா இருக்குது இப்போ நைன்லேருந்து டுவல் ஓ கிளாக் வரைக்கும் நான் வந்து சில சேஞ்சஸ் பண்ணுறேன் இன்சர்ட்ஸ் பண்ணுறேன் ஸோ டுவெல் ஓ க்ளாக் கரெக்டாக என்னோட டேட்டா பேஸ் கரெக்டாகுது அப்படின்னா நான் இந்த லாக்லாம் எடுத்து வச்சுருந்தேன் ப்ளஸ் என்கிட்ட ஒரு ஃபுல் பேக்கப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒம்போது மணிக்கு நான் எடுத்த ஃபுல் பேக்கப்பாக இருந்தது அப்படின்னா அந்த லாகை பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் ஆகிருக்கோ அது எல்லாத்தையுமே திருப்பி கொண்டு வந்துட முடியும் வித்தின் ஒரு மின் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு செகண்ட் டேட்டா வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால ரெக்கவர் பண்ணி எடுத்துட முடியும் ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு கான்செப்ட்டும் இருக்கும் இதே நீங்கள் டம்ப் பேக்கப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைன் ஓ கிளாக் பேக்கப் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு மேல இது பண்ண மூணு மணி நேரம் ஒர்க்கு வந்து டேட்டா லாஸ் ஆயிரும் ஓகே சோ இட்ஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட் டு டேக் ஃபுல் பேக்கப்ஸ் ஃபுல் பேக்கப்ஸ் எடுத்து அதோட ஆர்கே லாக்ஸும் கான்ஃபியர் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ரைட் சோ நார்மலா பேக்கப் எடுக்கிறதுக்கு ஒரு டூ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமாண்ட் கமாண்ட் இருக்கு பிஜி டம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இந்த கமாண்டை பேஸ் பண்ணி நம்மளால ஈஸியாக பேக்கப் வந்து எடுத்துட முடியும் ஸோ பிஃபோர் தட் இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பிஜி பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள டம்ப் பேக்கப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கேன் அந்த பிஜி பேக்கப் அண்ட் அதோட எல்லா சப் ஃபோல்டர் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஓனரா செட் பண்ணி விட்டேன் இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சிண்டெக்ஸ் இவ்வளவுதான் சிண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜி அந்த ஸ்கோர் டம்ப் அப்படிங்கிறது command நெக்ஸ்ட் வந்து ஐஃபன் டி ஐஃபன் டி எதுக்காக அப்படின்னா டேட்டா பேஸ் நேமை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு டிபி ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு ஐஃபன் எஃப்எப் அப்படின்னு கொடுத்துட்டு பாத்தை வந்து கொடுப்போம் ஸோ பாத்து வந்து இது வரைக்கும் நமக்கு தெரியும் ஸோ இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிபி ஒன் அண்டர் ஸ்கோர் பேக்கப் டாட் எஸ்கியூஎல் ஸோ இந்த டாட் எஸ்கியூஎல் அண்ட் நேம் இதை மட்டும் நீங்கள் மேனுவலாக கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் இப்போ என்ட்ர கொடுத்துட்றேன் ஸோ நம்ம என்ட்ர கொடுத்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு ஏன்னா இதோட சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பேக்கப் இமீடியேட்டாக ரிகர் ஆகிடுச்சு ஒன்லி ரெண்டு ரெண்டு கேவி தான் இருக்குது ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பிஜி அட்மினை வந்து ஃபஸ்ட்டு வெளியே வரது அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ இந்த மாதிரி பிஜி அட்மில் மல்டிபிள் கொரி டேப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த பிஜி அட்மினை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் இங்கே இருக்குது இல்லையா கொடுத்துட்டே வாங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல எடிட் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணலாமான்னு கேட்கும் டோன்ட் சேவ் கொடுத்துக்கோங்க தேவையில்லை நமக்கு ஸோ ஒன்ஸ் கொடுத்துட்டு இங்கே ஃபைல் இருக்குது இல்லையா இங்கே ரீசெட் லே கொடுங்க கொடுத்த உடனே என்ன ஆகும்னா பிஜி அட்மின் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களோட டேட்டா பேஸில் ஒரு கனெக்ஷன் இப்போ நம்ம இந்த நூறு கனெக்ஷன் பார்த்தோம் இல்லையா அதில் ஒரு கனெக்ஷனை வந்து ஆக்குபை பண்ணிக்கும் இதில் நீங்கள் பத்து டேட்டா பேஸ் வச்சு பத்து டே பேஸையும் ஓப்பன் பண்ணிங்கன்னா பத்து கனெக்ஷன்ஸை ஆக்குபை பண்ணிக்கும் ஓகே ஸோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டேட்டா பேஸை ட்ராப் பண்ண போகிறேன் டிராப் இந்த சென்ஸ் டெலிட் பண்ண போகிறேன் வித் டேட்டா ஸோ இப்போ நம்ம டேட்டா போயிடுச்சு ஆல்மோஸ்ட் அதில் ஒரு நைன் லைன்ஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சிருந்தோம் ரைட் நம்ம டேட்டா வந்து காலி ஆயிடுச்சு எப்படி வந்து ரீஸ்டோர் பண்றது பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அகைன் என்ன பண்ணுவோம் சேம் நேம்ல ஒரு டேட்டா வந்து கிரியேட் பண்ணுவோம் சேம் நேம் விட டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் ஓகே கிரியேட் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிஸ்டோரேஷன் கமாண்ட் வந்து பார்த்துடலாம் ஸோ எந்த இடத்துல நீங்கள் ரிஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல ஒரு எம்டி டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பிஜி ரிஸ்டோர் கமாண்ட் வந்து கொடுங்க ஸோ இந்த ரிஸ்டோரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎஸ்கியூல் பிஎஸ்கியூல் அந்த தான் யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிட்டு டி கொடுத்துட்டு டேட்டாபேஸ் ஒன் ஸோ நம்ம அங்கே எந்த டேட்டாபேஸ் தான் ரிஸ்டோர் பண்ணுமோ அதோட நேமை வந்து இங்கே கொடுக்கணும் ஓகே ஐஃப் அண்ட் எஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நம்ம பேக்கப் எடுத்தோம் இல்லையா பேக்கப் ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த பார்த்து கொடுத்துருக்கேன் ரைட் ஸோ டேட்டாபேஸ் வந்து ரிஸ்டோரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த டிபியில் லாகின் பண்ணி என்னோட டேட்டா எல்லாமே வந்துருச்சான்னு பார்க்குறேன் சி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு டிபி மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருந்தோம் டிராப் பண்ணிட்டு டிபி ஒன்று ட்ராப் பண்ணிட்டு கீழே பார்க்கும்போது எந்த டிபியுமே இல்லை அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டிபி கிரியேட் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிட்டோம் எக்ஸிட் ஆகிட்டு நான் ரீஸ்டோர் பண்ணி முடிச்சுட்டு இங்கே உள்ளே வந்து பார்த்தேன் அப்படின்னா என்னோடய ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆகிடுச்சி ரைட் அப் டு திஸ் பாயிண்ட் உங்கள் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கப் ஓகே ஃபுல் பேக்கப் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் ஃபுல் பேக்கப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபுல் பேக்கப் வந்து நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் பப் பர்பஸ்க்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நாட் ஓன்லி ஃபார் பேக்கப்ஸு நீங்கள் வந்து ஒரு டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட் க்ரியேட் பண்ணணும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிங் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும் இல்லை வந்து ஒரு ஒரு பேக்கப் வந்து ஃபுல் கான்ஃபிகேஷன் லெவல் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் பேக்கப் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னையை பொறுத்த வரைக்கும் பெட்டர் ரைட் ஸோ இங்கே நான் எல்லா ப்ரொசீஜருமே கொடுத்துருக்கேன் ஸோ ஃபுல் பேக்கப் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இதை வந்து பேஸ் பேக்கப் அப்படின்னு சொல்லுவோம்

ரைட் ஸோ இதை சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி பேஸ் பேக்கப் ஐஃபன் டி கேபிட்டலில் டி கொடுத்துட்டு எந்த லொக்கேஷனில் உங்கள் ஃபுல் பேக்கப் வந்து ஸ்டோர் ஆகணுமோ அதோட பார்த்து கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு ஐஃபன் எஃப் எஃப்னா ஃபைல் டைப் ஃபைலோட டைப் பேக்கப் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டார் அப்படின்னு கொடுத்து டினா டார் ஓகே பிளைனா பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபோல்டர் லெவலில் வரும் டார்னா டி அப்படின்னு கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு லாக் பேக்கப் ஸோ ஸ்ட்ரீமிங் லாக் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகே ஸோ நான் சொன்னேன் இல்லையா டிரான்சாக்ஷன் லாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் பேக்கப்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ ரன் ஆகும்போது ஸோ இது எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சிக்ஸ்டி எம்பியில் ரொம்பவே மினிமலாக இப்போ தான் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதனால அதோட சைஸ் வந்து கம்மியாக இருக்குது இமீடியட்டாக பேக்கப் வந்து விழுந்துடும் இதே ப்ரொடக்ஷன் லெவலில் ஒரு நாற்பது ஜிபி ஐம்பது ஜிபி இல்லை நூறு ஜிபி அந்த மாதிரி டேட்டாபேஸ் போனீங்க அப்படின்னா அந்த பேக்கப் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும் டைம் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒம்பது மணிக்கு பேக்கப் ட்ரிகர் பண்ணுறீங்க அது முடியறதுக்கு அரை மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆஃப் அன் ஹவர் கேப்பில் உங்களுக்கு நடக்கிற ட்ரான்சேக்ஷனும் உங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னா ஸ்ட்ரீமிங் லாக் பேக்கப் வந்து எடுக்கணும் ஓகே ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எஸ் அப்படின்னு கொடுக்குறோம் ஸோ இதிலேயே வந்து மல்டிபிள் டைப்ஸ் இருக்கு ஒரு நிமிஷம் நார்மல் லாக் பேக்கப் அப்புறம் வந்து ஸ்ட்ரீமிங் ரெண்டுமே இருக்குது நார்மல்னா நைன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கிற லாக் மட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும் ரைட் ஃபெச் அண்டு ஸ்ட்ரீம் நன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது மீனிங் ஐஃபன் கேபிட்டல் பி அப்படின்னா ப்ராக்ரெஸ் பார் ஷோ பண்றதுக்காக ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஐஃபன் ஐஃபன் ஹெல்ப் கொடுத்தீங்க அப்படின்னா அதுலயே வந்துரும் ஓகே ஸோ ஆர் அப்படின்னா ரெக்கவரி கான்ஃபிகரேஷன் ஃபைல் க்ரியேட் பண்ணுறது ரெக்கவரி கான்ஃபிகரேஷன் ஃபைல்னா நீங்கள் ரிப்ளிகேஷன்லாம் பார்க்கும்போது இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் நான் இதில் போட்டிருக்கேன் ஸோ கமாண்ட் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் பேக்கப்னா பிஜி அண்ட்ரஸ்கோ டம்ப் பேக்கப் டம்ப்னு கொடுப்பீங்க பேஸ் பேக்கப்னு கொடுப்பீங்க ஓகே ஸோ இந்த ஃபைல் பார்த்து தான் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா டைப் டைப் வந்து ப்ளெய்னா இல்ல டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ரைட் ப்ளைன்னா அப்படியே ஃபோல்டர் அப்படியே இருக்கும் இல்லை டார் அப்படின்னா கம்ப்ரஸ் ஆகி ஆர்க் உங்களுக்கு வந்து பேக்கப் ஆகும் ஸோ அந்த ஸ்ட்ரீமிங் மெத்தட் ப்ராக்ரஸ் பார் ஷோ பண்ணுறதுக்கு அண்ட் வந்து ரெக்கவரி கான்ஃபிகேஷன் ஃபைல் காட்டுறதுக்கு ஸோ இமீடியேட்டாக குயிக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் வந்து முடிஞ்சிடுச்சு ரைட் ஸோ ஃபுல் பேக்கப் வந்து எடுத்தாச்சு ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா ஸோ எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டன்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் ஸோ இதை வச்சிக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இன்னொரு புது இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம சேம் இதுலேயே ஓப்பன் பண்ணுவோம் ஓகே ஸோ எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டன்ஸ் வந்து இருக்குது இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து டேட்டா பேஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு நயன் என்ட்ரிஸ் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ அதை அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்று நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இப்போது கரண்ட் டேட்டா பேஸை டெலீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதோட டேட்டா பார்த்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாமா இல்லை புது இன்ஸ்டென்ஸாக அப் பண்ணி பார்க்கலாம் எனி சஜஷன் ஹலோ புது புது இன்ஸ்டன்ஸ் தான் புது இன்சுரன்ஸ்லேயே ரன் பண்ணலாமா ரெண்டுமே பேரல்லாம் ரன் ஆகும் ஓகே ஸோ ஒன்று பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம புது இன்சுரன்ஸாக ரன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டு இன்சுரன்ஸுமே டெலிட் பண்ணிட்டு இந்த பேக்கப் வச்சு ரிஸ்டோர் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிஜி ஒன் ஐ திங்க் ரைட் பிஜி ஒன்னு ஒரு டேரக்டர் இருக்குது ஸோ அதோட ஓனர்ஷிப்பை நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன் எடுத்த பேக்கப் பைல்ஸ் எல்லாத்தையும் இந்த பிஜி ஒன்னுக்கு காப்பி பண்றேன் பிஜி ஒன்னு மூவ் ஆயிட்டு ஸோ இந்த பிஜி அண்டர் ஸ்கோர் வால்ட் ஆட் டார் இந்த ஃபைலை மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்டாக ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை ரிஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்து நமக்கு தேவையில்லை டார் ஃபைல் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்லி ஃபார் நம்ம ரிஸ்டோர் பண்ணுற இடத்துல தான் ஒரிஜினல் பேக்கப் நம்ம பிஜி அண்டர் ஸ்கோர் பேக்கப்பில் டெலிட் கிரியேட் பண்ண ஃபைல் அப்படியே தான் இருக்குது சாரி நல்லா கவனிச்சிங்கன்னா நான் அந்த டார் ஃபைல் இருக்கு இல்லையா பேக்கப் ஃபைல் அதை மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருப்பேன் ஓகே ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா சின்ஸ் நம்ம வந்து இதை வந்து ரூட் அக்கௌண்ட்டில் இந்த சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறதுனால இதோட பர்மிஷன்ஸை வந்து அகைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ரெக்ரஸிவாக பிஜி அண்டர் ஸ்கோர் ஒன் பிஜி ஒன் ஒன் அப்படிங்கிற்குள்ள இது கூட எல்லா ஃபைலோட பர்மிஷன்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போஸ்ட் போஸ்க்ரெஸ் யூஸருக்கு உள்ளே போகிறேன் உள்ளே போயிட்டு பிஎஸ்கேஎல் கமாண்ட் கொடுத்துட்டு ஐஃபன் கேபிட்டல் டி கொடுத்துட்டு பிஜி ஒன் पीजीएन रखो सी टी Thank you. ஓகே ஸோ நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எரர் அடிக்கிதுனா பர்மிஷன் ஷுட் பி செவன் ஆமாம் செவன் டபுள் ஜீரோ இல்லைனா வந்து செவன் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிது நம்ம என்ன பண்ணலான்னா ரூட்டில் அகைன் போயிட்டு சேச் மார்ட் கொடுத்து செவன் ஃபைவ் ஜீரோ கொடுத்துடலாம் ஏன்னா யூசர் அண்ட் ஓனர் ரெண்டுமே வந்து போஸ்ட் கிளஸ் யூஸருக்கு இருக்கிறதுனால நம்ம இந்த பர்மிஷன் வந்து இதுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போது நமக்கு எதனால் இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி இப்போ நம்ம பிஎஸ்ஐஃபன் இஎஃப் கொடுக்கலாம் ஆல்ரெடி ஒரு போர்ட் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ போர்ட்டில் இந்த சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு ரைட் ஸோ அகெயின் இன்னொரு இதையும் நீங்கள் போய் அதே போர்ட்லேயே ரன் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு போர்ட்டுக்கு ஒரு சர்வீஸ் தான் ரன் பண்ண முடியும் ஸோ இன்னொரு சர்வீஸ் வந்து ரன் ஆகாது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போஸ்கர்ஸ் ஸ்கேல் டாட் கான் அந்த ஃபைலில் ஸோ எங்கேன்னா நம்ம ரெண்டாவது இன்ஸ்டன்ஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணி விடணும் ஓகே இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைவ் ட்ரிபிள் ஃபோர் அப்படின்னு கொடுக்குறேன் ரைட் சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ அகைன் நம்ம வந்து பிஎஸ் கமெண்ட் கொடுத்து பார்ப்போம் இப்போ பிஎஸ் கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா யூ கேன் டு சி டூ அவுட் ரைட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு டேரக்ட்ருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ஒன் இந்த டைரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் வந்து ரன் இருக்கு இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஜி ஒன்னில் இருக்கக்கூடிய பிஜிஹெச்பிஏ அந்த ஃபைலில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணலாம் டேட்டா பேஸ் ஒன் ஏன்னா நம்ம டிபி ஒன்னை டெலிட் பண்ணிட்டு டேட்டா பேஸ் ஒன் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம் அதே மாதிரி பிஎஸ்கியூஎல் அப்படின்னு லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஃபன் பி அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைவ் ட்ரிபிள் ஃபோர் அப்படின்னு கொடுக்கணும் ஏன்னா ஒரே மிஷின்லேயே ரெண்டு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகுது டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து பிஎஸ்குஎல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட் போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே போயிரும் ஸோ ஒரு சர்வரில் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் மல்டிபிள் போர்ட்டில் ரன் ஆகுதுன்னா அந்த போர்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி லாகின் பண்ண முடியும் ஓகே ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா நம்ம வந்து பிஜி ரெக்கவரி டாட் கான்ஃபுன்னு ஒரு ஃபைல் இருக்கும் ஓகே என்ன யூஸ் ஃபைல்னால ஸ்டாண்ட் பை டாட் சிக்னல்னு ஒரு ஃபைல் இருக்கும் ஓகே ஸோ என்ன யூஸ் அப்படின்னா இந்த ஃபைல் வந்து நீங்கள் பேக்கப் ஜென்ரேட் பண்ணும்போது நான் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ இது கொஞ்சம் அட்வான்ஸ் டாப்பிக்கின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பேக்கப் அண்ட் ரிப்ளிகேஷனில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் ஓகே இந்த ஸ்டாண்ட் பை டாட் சிக்னல் அப்படிங்கிற ஃபைல் வந்து உங்ககிட்ட உங்களோட லொக்கேஷனில் பேக்கப் அப்பயே நம்ம வந்து ஆர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ரெக்கவரி டாட் கான்ஃப் வந்து க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா ஆகும் அப்படின்னா அதில் ரீட் ஒன்லி ட்ரான்சாக்ஷன் மட்டும் தான் அப்பாகும் ஸோ உங்களால் ரைட் பண்ண முடியாது ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் ஒரு பேக்கப் எடுப்பீங்க நீங்கள் எதுக்காக பேக்கப் எடுப்பீங்க அப்படின்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்த ஃபுல் பேக்கப் எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளிகேஷன் வந்து அடிக்கடி பிரேக் ஆகும் ஸோ இந்த போஸ்க்ரஸை பொறுத்த வரைக்கும் ரிப்ளிகேஷன் இருக்கும் இல்லையா அந்த ரிப்ளிகேஷன் பிரேக் ஆகிடுச்சி அப்படின்னா அகைன் ரிப்ளிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை புதுசாக ஒரு ரிப்ளிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூ நீட் திஸ் ஸ்டாண்ட் பை டாட் சிக்னல் ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு வேணும் ஓகே ஸோ இந்த மோடில் தான் உங்களோட போஸ்கிரஸ் வந்து இருக்கணும் ஸோ அதனால் டீஃபால்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னா ரீட் ஓன்லி டிரான்சாக்ஷன் மட்டும் அலோவ் ஆகி வரும் ஸோ இந்த ரீட் ஒன்லி ட்ரான்சாக்ஷன் மட்டும் எதுக்கு அலோ ஆகும் அப்படின்னா ஸோ ஜென்ரலி ரிப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாஸ்டர் ஸ்லேவ் அப்படின்னு இருக்கும் மாஸ்டரில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்கும் ஃபுல் பர்மிஷன் இருக்கும் ரீட் ஆகும் ரைட் ஆகும் எல்லாமே பண்ண முடியும் ஸ்லேவில் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட ரைட் சேஞ்சஸ் இருக்குது இல்லையா புதுசாக நீங்கள் இன்சர்ட் பண்ணுற டேட்டாவாக இருக்கட்டும் டெலிட் பண்ணுற டேட்டா அது எல்லாமே அங்கே வந்து மாஸ்டர்லேருந்து மட்டும்தான் புஷ் ஆகும் நீங்கள் போய் ஸ்லேவில் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் கோரியை எழுத முடியாது அதாவது ஒரு ரைட் ட்ரான்சாக்ஷனை வந்து நடத்த முடியாது இப்போ மாஸ்டரில் வந்து இன்செர்ட் கமாண்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்செர்ட் கமாண்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்லேவில் நான் டேரெக்டாக போய்ட்டு யூசர் லெவன் அப்படின்னு ஒரு என்ட்ரி போடுறேன்னா விழாது ஏன்னா மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கலாக இருக்கணும் ஐடென்டிக்கலாக இந்த சென்ஸ் என்னென்னா மாஸ்டரில் என்ன டேட்டா இருக்கோ அது மட்டும் தான் ஸ்லேவில் இருக்கணும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக பேக்கப் நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாண்ட் பை நம்ம ஐஃபன் ஆர் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் ஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணியிருப்போம் இந்த ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ இந்த ஃபைல் எதுக்காகனா ரெக்கவரி மோட் மோட்ல வந்து இந்த பேக்கப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே ஸோ இந்த ஃபைலை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அது ரெக்கவரியா ரிப்ளிகேஷனில் தானே நம்மளுக்கு வந்து மாஸ்டரும் ஓ செகண்ட்ரிலையும் ரெண்டும் ஒரே மாதிரி ரிப்ளிகேட் ஆயிட்டு இருக்கும் ஆமாங்க ரெக்கவரியில ஆகுங்களா இல்ல இல்ல ரெக்கவரி மோட் அப்படிங்கிறது என்னன்னா சி ஸ்டாண்ட் பைய பொறுத்த வரைக்கும் அது ரெக்கவரி மோடில் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் இருக்கும் ரெக்கவரி மோட் இந்த சென்ஸ் என்னன்னா ஒரு டிரான்சேக்ஷன் பிரைமரியில் நடக்குதுன்னா அதை ரெக்கவர் பண்ணிக்கும் அதுதான் ரிப்ளிகேஷன் அதுதான் ரெக்கவரி மோட் ஓகே ஓகே ஸோ நீங்கள் இன்னும் டீப்பாக பார்க்கணும்னா ரிப்ளிகேஷன் பாருங்கள் இந்த பேசிக்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே ரைட் சோ இதுக்கு முன்னாடி நம்ம கிராண்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்தோம் ஸோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகல என்ன ரீசன்னால் நான் சொன்ன மாதிரி ரீட் ஓன்லி மோடில் இருக்கும் ரீட் ஓன்லி மோட் அப்படின்னா ஸ்டாண்ட் பை ஃபைல் நீங்கள் சேர்த்து க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைமரியிலேருந்து மட்டுந்தான் உங்களால் சேஞ்சஸ் பண்ண முடியும் பிரைமரி சர்வர் எதுவோ அதுலேருந்து மட்டும்தான் சேஞ்சஸ் பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு ரீசன்னால் அது வந்து ரீட் ஓன்லி மோடில் இருந்தது ஸோ நம்ம கான்செப்ட்டுக்கு இப்போதைக்கு அது தேவை இல்லை அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா

సో క్రాటాలో అక్సస్ కొడతీ డేబుల్ లెవెల్ అక్సస్ కొడుకు கொடுத்துட்டு அகேன் என்னோட பி அட்பின் ஓபன் பண்றேன் ஸோ நான் ஐடென்டிஃபிகேஷன்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைவ் ட்ரிபிள் ஃபோர் அப்படின்னு கொடுக்குறேன் ஏன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஃபைவ் ட்ரிபிள் ஃபோர் ரன் ஆகுது அதே மாதிரி கீழ நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் ட்ரிபிள் ஃபோர் கொடுத்துரு நம்ம எம்எஸ்எஸ்கேலில் என்ன பாஸ்வேர்டு எஸ்ஏ அக்கௌண்ட்னு சொல்றது இங்கே போஸ்ட் கிரேஸ் அக்கௌண்டாக அப்படியே பை டிஃபால்ட்டாக வருது ஆமாம் ஆமாம் எஸ்ஏ அக்கௌண்ட் இருக்கு இல்லையா இங்கே வந்து போஸ்ட் க்ரேஸ் அதே மாதிரி மைஎஸ்கேல எடுத்துக்கிட்டீங்கன்னா மைஎஸ்கேல் யூஸர் இருக்கும் டிபி அட்மின் நீங்கள் ஆர்டிஎஸ்லாம் டிபி அட்மின் அந்த மாதிரி கொடுப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ரூட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் இருக்கும் மைஎஸ்கேல ஸோ இப்போ இது கனெக்ட் ஆகலை என்ன ரீசன் யாராலயாவது டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியுமா

ஸோ அந்த யூஸரை என்ன பண்றேன்னா அந்த செஷன் வந்து அப்படியே தான் இருக்கும் ஸோ நான் ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நமக்கு பாருங்க ஏரல் வந்து டிபி ஒன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு அடிக்குது என்ன ரீசன் அப்படின்னா இங்கே கனெக்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் போய் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஏன்னா நம்ம மெயின்டனன்ஸ் டேட்டாபேஸ் டிபி ஒன்னு கொடுத்தோம் அந்த பேஸை டெலிட் பண்ணிட்டோம் டேட்டாபேஸ் ஒன்றுன்னு மாறிடுச்சு இப்போ இங்கே மாத்திட்டு அகைன் நான் என்ன பண்ணுறேன் இது எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் எக்ஸ்பேண்ட் பண்ணோடனே பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே இது கனெக்ட் ஆகுமா ஆகாதா டெலீட் பண்ணி ரெப்ளிகேஷன்ல வர்க் ஆகுதுனா இல்ல இல்ல இப்போ நான் சொல்றது பிரைமரி பிரைமரியில பிரைமரியில இல்ல அந்த டேட்டாபேஸ் நம்ம டெலீட் பண்ணிட்டோம் மேல ஸ்டோர் மாத்திட்டோம் ஆனா இங்க வந்து பிஜிஹெச்பிஏ கான்ஃப் எரர் வந்து அடிக்கும் ஏன்னா என்ன ரீசன் அப்படினா சி அந்த அந்த ஃபைல்ல நம்ம கொடுத்த என்ட்ரி வந்து பாத்தீங்கனா ஸோ ப்ரைமரியோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸோட பார்த்து வந்து பார்த்திங்கன்னா வேறு லிப் பிஜிஎஸ்குவல் சிக்ஸ்டீன் டேட்டா அப்புறம் வந்து பிஜி அண்டர் ஸ்கோர் ஹெச்பிஏ டாட் கான் இந்த ஃபைலில் நம்ம தீபக் அப்படிங்கிற யூஸருக்கு நம்ம கொடுத்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா டிபி ஒன் ரைட் ஸோ அந்த டிபி ஒன் இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா அதை டெலிட் பண்ணிவிட்டு டேட்டா பேஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் ரைட் ஸோ இந்த டேட்டா பேஸுக்கு ஆக்சஸ் வரணும் அப்படின்னா இதை கொடுத்துட்டு அகைன் நம்ம போய் என்ன பண்ணணும் அப்படின்னா Postgres User ना, हम और Command मनीर पाओ, Right? PSQL, iPhone C, Double Quotes ले, Select, E Underscore, Period Underscore, Count. That's it. ஸோ இதோடய போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு இருக்கும் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ரைட் ஸோ இதோடய போர்ட் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு இருக்கும் ஃபைவ் ட்ரிபிள் ஃபோர் ஒரே சர்வரில் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே மேபி பி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் ஒன்று கேட்கலாம் டெஸ்டிங் என்வரான்மெண்ட் கேட்கலாம் இல்லை டெவலப்மெண்ட் கியூஏ என்விரான்மெண்ட் கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு இது கேட்குறாங்கன்னா உங்ககிட்ட ஒரு சர்வர் இருக்கு நிறைய கான்ஃபிகரேஷன் இருக்கு பெருசாக இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா யூ கேன் கிவ் லைக் திஸ் ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுல உங்களுக்கு யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா ஒரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் நான் பொறுமையாக தான் சொல்றேன் அதுவும் இல்லாமல் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி தேர்ட்டி கூட நான் சொல்லலை ஏன்னா இதில் இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது பட் நீங்கள் வந்து இதை நான் கேட்குறதோடு இல்லாமல் போய் இந்த புக்கை பேஸ் பண்ணி அந்த புக்கில் இருக்க கமெண்ட் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் உங்களுக்கு புரியும் ஸோ அதை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படித்து பார்த்துட்டு அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் கூட போதும் உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகே ஸோ இது எல்லா இடத்துலுமே கோரிலேட் ஆகும் இங்கே மட்டும் கிடையாது நீங்க போய் இப்போ புதுசாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றீங்க இல்லை ஒரு டேட்டா பேஸ் அதில் வந்து கான்ஃபிகரேஷன் இருக்கு அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கமாண்ட்ல ஏதாவது ஒரு கமாண்டாவது அட்லீஸ்ட் வந்துடும் எப்படி நம்ம ஆட்டோமேட் பண்றது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா போஸ்ட் ஸ்டாப் பண்றேன் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரெக்கமெண்டட் மெத்தட் கிடையாது சின்ஸ் இது எனக்கு டெஸ்டிங்னு தெரியும் அவ்வளோதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ஸை டெலீட் பண்ணுறேன் தயவு செஞ்சு இதை ப்ரொடக்ஷனில் ட்ரை பண்ணிடாதீங்க டேட்டா எல்லாமே போயிடுச்சுன்னா போயிடுச்சு தான் we try to start see service வந்து ஸ்டார்ட் ஆகாது ஸ்டா ரிமூவ் பண்ணிட்டோம் அதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அந்த இன்ஸ்டன்ஸ் சை கரெக்ட் ஆயிடும் பேக்கப் இருந்துச்சுனா தப்பிப்பீங்க பேக்கப் இல்லனா வேலை முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டெலிட் பண்ணிட்டேன் செகண்ட் இன்ஸ்டன்ஸை ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிட்டேன் ஸோ நம்ம அட்மினி க்ளோஸ் பண்ணிடுவோம் ரைட் ஸோ இப்போ நம்ம அந்த பாத்துக்கு போகலாம் எதுவுமே கிடையாது சிம்பிளாக இருக்குது ஸோ இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் ஸோ டார் கமாண்ட் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ராக்ட் வெர்போஸ் ஃபைல் பேஸ் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் அண்ட் இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்த உடனே இப்போயே என்ன பண்ணுவோம் அந்த ஸ்டாண்ட் பை டாட் சிக்னல் இங்கே தான் இருக்கும் ஸோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுருவோம் ஸ்டாண்ட் பை டாட் சிக்னல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் ஃபைல் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் இங்கே பண்ணியாச்சு ரைட் ஸோ அந்த டார் ஃபைலையும் ஸோ பேஸை ரிமூவ் பண்ணிடுறோம் ஃபோல்டரை ரிமூவ் பண்ணிடுறாங்க அதை டார் ஃபைலை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ எதுக்காக இதை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நமக்கு தெரியல ஏன்னா ஒரு டூ டூ எம்பியோ த்ரீ எம்பியோ தான் ஃபைல் சைஸு இதே நீங்கள் நாற்பது ஜிபி டே பேக்கப் டேட்டா வந்து பேக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னா டார் ஃபைல் ஒரு முப்பது ஜிபி இருக்கும் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினா அதோட டேட்டா ஒரு நாற்பது ஜிபி ஆகிரும் ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடித்தோன்னே அந்த சோர்ஸ் ஃபைலை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒன் ஒருத்தி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அதை மூவ் பண்ணல பேக்கப் லொக்கேஷனில் ஸ்டில்லில் என்னோடய ஃபைல் வந்து அங்கேயே தான் இருக்குது நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை காப்பி பண்ணி இந்த லொக்கேஷனுக்கு போட்டிருக்கேன் கரெக்ட்

ஸோ இந்த பிஜி வால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா லாக் ரைட் ஹேட் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த லாக் எனேபிள் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னா ட்ரான்சாக்ஷன் லாக் எல்லாமே ஒரு செட்டாக இதை வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஜென்ரலி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸாக்ஷன் லாகையும் ப்ரிசர்வ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு ஃபுல் பேக்கப் ஒரு நாளோடய ஃபுல் பேக்கப் மிட் நைட்டில் ஒரு ஒன் ஓ கிளாக் ரன் ஆகுது அப்படின்னா அந்த ஒன் ஓ கிளாக்லருந்து இப்போ நமக்கு மணி வந்து பார்த்திங்கன்னா வரைக்கும் இருக்குது ஆகுது நடக்குது கரெக்டாக ஸோ பதினொன்றரை வரைக்கும் வந்து நான் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு பேக்கப் எடுத்துகிட்டு இருக்க முடியாது அதனால் ஒரு மணிக்கு ஒரு ஃபுல் பேக்கப்பும் அந்த ஒரு மணிலருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய லாகையும் நான் வந்து பேக்கப் எடுத்துகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க லாகு என்ன பண்ணுவாங்க வேறு ஒரு மிஷினில் ரன் பண்ணிகிட்ருப்பாங்க இன்கேஸ் இந்த மிஷின் ஓஎஸ்ஸே கரெக்ட் ஆகி அப்படியே டிட்டோவாக நின்று போயிடுச்சு அப்படின்னா கூட ஃபுல் பேக்கப்பை ரீஸ்டோ பேக்கப்பும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஸ்டோரேஜில் தான் இருக்கும் லாகும் வேறு ஒரு ஸ்டோரேஜில் தான் இருக்கும் ஸோ இந்த லாகும் வேறு ஒரு ஸ்டோரேஜில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களால பேக்கப்பை அப் பண்ணிவிட்டு இந்த லாக் ஃபைல் இருக்குது இல்லையா இந்த லாக் ஃபைலை வச்சு அவங்களோட பாயிண்ட் இன் ரெக்கவரி நான் சொன்ன மாதிரி பண்ணிக்க முடியும் ஓகே தீஸ் ஆர் ஆல் சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட் இன் போஸ்ட் கிராஸ் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஐ கேன் ஷேர் சம் டாக்குமெண்ட் ரைட் Sorry. ஓகே இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா சிஹெச் மால் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு செவன் ஃபைவ் ஜீரோ ஐஃபன் ஆர் ஸ்லாஸ் வார் லிவ் பிஜி அண்டர் ஸ்கோர் சிக்ஸ்டீன் டேட்டா அதே மாதிரி சிஹெச் ஓன் சேஞ்ச் ஓனர்ஷிப் ஃபோஸ்ட் ஸ்கேல் ஸ்கேல் கேப்டலா

ரைட் ஸோ இப்படி நமக்கு வந்துருச்சுனாலே ஆக்சசபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது மீனிங்

சோ இது HPI என்ட்ரி அடிக்குது ஏன் சொல்ல முடியுமா யாராலயாது இந்த ஃபைல் இல்ல அந்த சர்வர்ல ஆஹாஹா கிடையாது ஓ நம்ம வந்து பேக்கப் எடுக்கும் போது இந்த HPIல வந்து நம்ம என்ன கொடுத்திருந்தோம் அப்படினா DB1 னு கொடுத்திருந்தோம் அந்த டேட்டாபேஸ் 1 चेंज பண்ணோம் அது அந்த சர்வர்ல சரி சரி இது நம்ம இப்ப பேக்கப் வந்து ரிஸ்டோர் பண்ணிடுவோம் புரியுதுங்களா இப்போ பேக்கப் எப்படி யூஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு பேக்கப் அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிருந்தோமோ அந்த चेंजेस அப்படியே இருக்கும் ओके ठीक है डेटाबेस बेस वन में चेंज कर अंडरस्कोर रीलोड अंडरस्कोर हाँ that's it so db order इப்டி தான் இருக்கும் database இருக்கும் okay வந்து பாத்தீங்கன்னா public default schema இருக்கும் okay அந்த schema தான் நீங்க கிரியேட் எல்லாமே okay பட் இது வந்து unstructured database கரெக்டா இது structured database unstructured நம்ம

ஓகே ஸோ சிம்பிள் தான் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதோடய ஸ்கிரிப்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே கொடுத்துருக்கேன் ஸோ நான் இந்த செஷன் இந்த உங்களுக்கு சொல்லும் போதே நான் சொல்லியிருப்பேன் நான் வந்து ஸ்கிரிப்டிங்னா நான் எஸ்பெஷலி தனியாக போய் ஸ்கிரிப்டிங் மாட்டேன் உங்களுக்கு வந்து பிஜியோட பேக்கப்ஸ்லேயே வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்கிரிப்ட்டு ஒன்று எழுதியிருக்கேன் ஸோ நத்திங் மச் பட் ஆனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் உங்களோட லைவ் என்விரான்மெண்ட்டில் கூட இந்த பிஜி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு பேக்கப் எடுக்கிறீங்கன்னா அதுக்காக அந்த கமெண்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி யூ கேன் ஏபிள் டு ரீப்ளேஸ் இட் ஓகே ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம் ஸோ பேக்கப் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே போயிட்டு டம் பேக்கப் டாட் எஸ்ஹெச் ஓகே நான் இதை டைப் பண்ணியே ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் ஸோ பெட்ரு உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ இதில் ஷெபாங் அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே என்ன இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ணுறது என்ன ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகுமோ அதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் நம்ம வந்து இப்போ பேஷ் ஸ்கிரிப்டிங் தான் பண்ண போகிறோம் பைத்தான்னா பைத்தான்னு வரும் இல்லை ஷெல்னா வெறும் எஸ்எச்னு வரும் ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பேஷ் ஸ்கிரிப்டிங் ஓகே ஸோ அதனால் பின் பேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸாக்ட் கமெண்ட் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எக்ஸாக்ட் கமாண்ட்டை போட்டுக்கோங்க

இதுதான் நம்மளோட கமாண்ட் ஓகே ஸோ இப்போ எனக்கு என்னோட ரெக்குவைர்மெண்ட் என்னென்ன அப்படின்னா நான் சும்மா டைப் பண்ணுறேன் ஐ திங்க் இன்னைக்கு போஸ்ட் நாள் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் மைஎஸ்கேல் வெனஸ்டே தான் வெனஸ்டே ஐ திங்க் எல்லோரும் அவைலபிளா வெனஸ்டே ஒரு செஷன் மாக்கிலாமா இதே மாதிரி வெனஸ்டே என்ன டைமில் வைக்கிறீங்க நான் இதே மாதிரி ஒரு எயிட் ஓ கிளாக்கே வச்சிடலாமா அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா

பேக்கப் சாரி வீக்லி இயர்லி எல்லாமே செட் பண்ணிக்கலாம் யூ உங்களோட கம்பெனிக்குன்னு ஒரு பேக்கப் பாலிசி இருக்கும் பேக்கப் பாலிசினா நான் வந்து ஒரு அஞ்சு நாள் பேக்கப் வச்சிருப்பேன் ஏழு நாள் பேக்கப் வச்சிருப்பேன் இல்லை மந்த்லி ஒரு பேக்கப் வச்சிருப்பேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாலிசி உங்கள் கம்பெனிக்குன்னு இருக்கும் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து அஞ்சு நாள் பேக்கப்ஸ் வந்து எனக்கு வந்து வேணும் ரைட் ஸோ செகண்ட் திங் ஓகே ஸோ இந்த மூணு விஷயத்தை அமோகம் வச்சுக்கோங்க ஓகே என்ன டேட்டா பேஸ் பேக்கப் எடுக்க போறீங்க ஒன்னு ரெண்டாவது எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுவீங்க இப்போ நமக்கு வந்து லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெரிஞ்சிருச்சு அப்போ ஃபைல் நேம் எப்படி கொடுப்பீங்க இந்த லொக்கேஷனில் நம்ம கொடுப்பீங்க இப்போ நீங்கள் நீங்கள் நார்மலாக நம்ம என்டர் பண்ண கமாண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் நார்மலாக என்டர் பண்ணும்போது டிபி ஒன் அண்டர் ஸ்கோர் டேட்டா பேக்கப் டாட் எஸ்கியூஎல்னு கொடுத்துட்டோம் எக்ஸா ஈஸியாக இருந்துச்சு கொடுத்துட்டோம் இதே நான் ஸ்கிரிப்டிங்கை வச்சு நான் பண்ணும்போது ஒரே ஃபைலே நான் கொடுத்தேனா அது அப்படியே ஓவர் ரைட் ஆகிடும் கரெக்டாக ஸோ ஐ ஹாவ் டு டூ சம் சம்திங் அபவுட் இட் ஸோ ஃபைல் நேம் மீச் டே வந்து டே பேஸ் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு ஒரு ஆர்டரில் நம்பரை பேஸ் பண்ணியோ அது வந்து ஜென்ரேட் ஆகணும் ஸோ நம்ம வந்து டேட் வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் வேரியபிள் செட் பண்ணுறேன் ஓகே ஓகே ஃபஸ்ட்டு வேரியபிள் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிபி என்ற ஸ்கோர் நேம் ஸோ இதில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ நாளைக்கு டேட்டா டேட்டாபேஸோட நேம் வந்து சேஞ்ச் ஆகலாம் ரைட் ஸோ இன்றைக்கி நான் டிபி ஒன்றுன்னு வச்சுருக்கேன் ஸோ இப்போ நான் உள்ளுக்குள்ளேயே ஒரு நாலஞ்சு கமாண்ட் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ நான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டைம் நான் டிபியை சேஞ்ச் பண்ணும்போது போது உள்ள உள்ள ஸ்கிரிப்டில் போய் தேடி கண்டுபிடிச்சே எனக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது நான் இந்த மேலே மாற்றினேன் அப்படின்னாலே போதும் ஒன்ஸ் டிபி நேம் அப்படிங்கிற வேரியபிள் செட் பண்ண உடனே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே இந்த டேட்டாபேஸ் ஒன் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிபி டாலர் சிம்பிள் கொடுத்துட்டு டிபி ஒன் டி அண்டர் ஸ்கோர் நேம் ஸோ 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 டாலர் டாலர் வச்சு தான் நம்மளால கால் பண்ண முடியும் ஓகே இதெல்லாம் இந்த இடத்துல மட்டும் கொடுக்கணும் ஆமாம் ஒவ்வொரு இதுலையும் ஸோ ஸோ இது இல்லை பவர் செல்லுமே இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வேரியபிள் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கால் பண்ணுற பண்ற இப்படிதான் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு நான் இது என்ன பண்றேன் பாத்து அப்படின்னு இல்ல லொகேஷன் லொகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லொகேஷன்ல எனக்கு வேணும் ஸோ இந்த வேரியபில்லா நம்ம இங்க கால் பண்ணிடலாம் ரைட் ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா தான் இருக்கும் டாலர் ஏன்னா நாளைக்கு என்னோட பேக்கப் லொக்கேஷன் மாறினாலுமே நான் போய் இந்த ஸ்கிரிப்டில் போய் கீழே தேடி ஏன்னா இன்னைக்கு நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து சின்னதாக இருக்குது நாளைக்கு வந்து பெருசாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போய் ஒவ்வொரு ஒவ்வொரு லைனாக தேடி தேடி போய் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயே வந்து மாற்றிடுறோம் ஓகே டி டேட்டா ரைட் சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபைலோட நேம் வந்து கொடுக்கணும் சோ நான் நேம் வந்து எப்படி கொடுக்க போறேன் அப்படின்னா டைம் ஸ்டாம்ப பேஸ் பண்ணி நம்ம வந்து நேம் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் கரெக்டா சோ டைம் ஸ்டாம்ப் பேஸ் பண்ணி நம்ம நேம் ஜென்ரேட் பண்ணிட்டோம்னா என்னைக்கு டேட்ல நமக்கு வந்து பேக்கப் விழுதோ அந்த டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபைலோட நேமில் வந்து விழுந்துரும் ஸோ இது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டைம் ஸ்டாம்பில் மட்டும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வேரியபுளுக்குள்ளேயே நான் ஒரு கமாண்டை தான் கால் பண்ணுவேன் என்ன கமாண்ட்னா நம்ம டேட் கமாண்ட் பார்த்துருப்போம் இஃப் யூ ரிமெம்பர் ரைட் ஸோ டேட் கமாண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்குள்ளே வந்து ஈஸியாக கால் பண்ணிக்க முடியும் ரைட் இப்போ நமக்கு வந்து லொகேஷன் கிடைச்சிருச்சு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேக்கப்போட எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டிபியோட நேமை கால் பண்ணிக்குவோம் ஸோ இப்போ பாருங்க நான் ரெண்டு மூணு இடத்துல இந்த டி டேட்டா நேமை வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு வந்து கிடையாது டிபியோட நேமை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அண்டர் ஸ்கோர் கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் டைம் ஸ்டாம்ப் வேரியபுளாக கால் பண்ணிக்கிறேன் டாட் எஸ்கியல்னு வச்சுட்டேன்னா என்னோட ஸ்கிரிப்ட் வந்து முடிஞ்சுது டிபி இந்த இந்த டைம் வந்து வந்து பேக்கப் ஆமாம் இந்த லொக்கேஷனில் ஓகே டெஸ்டினேஷன் லொக்கேஷன் டேட்டாபேஸ் நேம் டைம் ஸ்டாண்ட் ஓகே டைம் ஸ்டார்ட் ஹேஸ்கியல் ஓகே ஸோ கொடுத்துட்டு அடுத்தது இதில் வந்து நம்ம அந்த ரிட்டன்ஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பண்ணுவோம் ஆல்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுக்காக இந்த ஸ்கிரிப்ட் இந்த ஒரு கமெண்ட் வந்து ஒரு பேரா வந்து பண்ணியிருக்கீங்கன்னா என்ன ரீசனுக்காக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்க ரைட் ஸோ இந்த ஸ்கிரிப்டை ஒர்க் ஆகுதானு இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சிஹெச் மார்க் கொடுத்துட்டு ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஸ்கிரிப்டுக்கு எக்ஸிக்யூட் ரைட்ஸ் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் சி முடிஞ்சிருச்சு பேக்கப் வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இப்போ நம்ம பண்ண வரைக்கும் ஓகே ஓகே ஸோ இப்போ அடுத்து இதில் வந்து எனக்கு இதை வந்து இந்த ஸ்கிரிப்டை நான் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது எனக்கு வந்து என்னோட பேக்கப் பாலிசி என்னோட கம்பெனியோட பேக்கப் பாலிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபைவ் டேஸ் ஓகே ஸோ இப்போ இந்த மோர் தென் ஃபைவ் டேஸ் ஃபைல வந்து நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓல்டர் பேக்கப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் ஏன்னா ஸ்பேஸ் கன்ஸ கன்ஸ்டன்ஸும் இருக்கும் இப்போ நான் நாற்பது ஜிபி என்னோடய டேட்டாபேஸ் சைஸ் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு வந்து அஞ்சு நாள் பேக்கப்னு என்னாச்சு இரநூறு ஜிபி வந்து நான் இந்த ஒரு அப்ளிகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் பேக்கப்புக்கு கரெக்டாக சூப்பர் ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட் வந்து இருக்கும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேக்கப் ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிமூவ் மோர் தென் ஃபைவ் டேஸ் பேக்கப் இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபைண்ட் கமெண்ட்டை கொடுத்து என்னால் ஈஸியாக அதை வந்து பண்ணிக்க முடியும் ஸோ ஃபைன்ட் கமெண்ட் கொடுத்துட்டு நம்ம இந்த லொகேஷனை கூட கால் பண்ணிக்கலாம் சி ஒரு வேரியபிள் வந்து என்னென்ன லொக்கேஷனில் நமக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு பாருங்க that's it fine location hypermax deep path depth எதுக்காக அப்படினா இப்போ நான் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சப் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் இது எல்லா சப் போய் தேடி எல்லா ஃபைலையும் மோர் தென் 5 டேஸ் ஃபைல் வந்து டெலீட் பண்ணிரோம் நாம இந்த இடத்துல 네மை வச்சு கண்ட்ரோல் பண்ணல டைமை வச்சு மட்டும்தான் கண்ட்ரோல் பண்றோம் கரெக்ட்டா சோ அதனால ஒரு சேஃபர் சைடுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா depth depth கரெக்ட்டா இல்ல தப்பா நான் மேய்ட் பண்றோம் ஓகே டைப் வந்து ஃபைலு அப்புறம் வந்து மாடிஃபைடு டைம் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஃபைவ் டேஸ் ஓகே இத கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து இது பண்ணலாம் பிளஸ் அடிஷ்னல்லா இன்னொரு அநான்ஸ்மெண்ட்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் டக்குன்னு ரன் ஆனுச்சு கரெக்டா ஸோ டக்குன்னு ரன் ஆகும்போது என்னால என்ன பண்ண முடியல இந்த ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்ல கம்ப்ளீட் ஆகாம எரர் அடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தெரியல சோ இப்போ அந்த ஸ்கிரிப்ட் நாம எப்படி கிரான்ல தான் இதை வந்து ஷெடியூல் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஒரு லைனையும் ஆட் பண்ணி விடுறேன் இன் கேஸ் அந்த கிரான் ரன் ஆனிச்சு அப்படின்னா எனக்கு இந்த லைனும் வந்து அதுல வந்துரும் ஓகே இந்த லாக் எங்க வெல்லணும் அப்படின்னா இதுவும் நம்ம இங்க கூட போட்டுக்கலாம் ரைட் ஸோ இதை முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பழைய பேக்கப்பை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நம்ம மேனுவலாக இதை வந்து ரன் பண்ணுவோம் ரைட் இந்த லைன் வந்திருக்கு அப்படினா இந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது மீனிங் சோ இதுல இன்னும் நீங்க கண்டிஷன்ஸ் வைக்கலாம் பேக்கப் சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனா இந்த மாதிரி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும் தட் இஸ் அப் டு சோ இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணனும் அப்படின்னா அந்த மாதிரி நம்மளால பண்ணிக்க முடியும் பட் தட்ஸ் ஆல் சோ இது வந்து பேசிக்கா ஒரு நீங்க அந்த எக்கோ வந்து இந்த பேக்கப் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி சக்சஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னு இல்ல அந்த எக்கோ வந்து நீங்க கண்டிஷன்ஸ்லாம் போடணும் அது வந்து நம்ம நம்மளோட எப்படி சொல்றது நம்மளோட தாட் ப்ராசஸ் தான் ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா இப்போ நான் வந்து நார்மலாக கொடுக்கும்போது நான் கிரியேட் பண்ணும்போதே எனக்கு இந்த தாட் ப்ராசஸ் வரல மேபி நான் அது ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணி அந்த புக்லையும் அப்டேட் பண்ணி விடுறேன் கண்டிஷன்ஸ் இப்போ பேக்கப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆனுச்சு அப்படின்னா அது வந்து நீங்க ஸ்டேட்டஸ் கோட் வந்து எடுக்கணும் இப்போ பேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோட் வந்து ஜீரோ ஒன் அந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒன் அப்படின்னா எரர் இப்போ ஜீரோ அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கோட்ஸ் இருக்கும் ஸோ அந்த கோடை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணனும் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த இப்போ அது வந்து சக்ஸஸ் அப்படின்னா கண்டிஷன்ஸ் போடணும் கீழே வந்து இங்கே ரைட் பண்ணு இல்லைன்னா எரரை வந்து ரிஜிஸ்டல் பண்ணு அப்படின்னு சொல்லி போடணும் இது கண்டிஷன் கான்செப்ட் எல்லாம் சேம் சேம் தான் அதே தான் ஓகே இஃப் இஃப் எல்ஸ் போட்டுட்டு கண்டிஷன் ரெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சரி ஓகே பட் லாக் ஃபைல இப்போ நம்ம லாக் ஃபைல நீங்க செட் பண்ணாட்டியும் நம்மளுக்கு பை டிஃபால்ட்டா எங்க பேக்கப் ரன் ஆச்சுன்னா அது ஒரு லாக் ஃபைல்ஸ் போய் உட்காராதா எங்கேயும் இருக்காதா சி ஆக்சுவலா எப்படி பார்க்கணும் அப்படின்னா இல்லைன்னா இது வந்து நான் வந்து மேனுவலா என்னோட பேக்கப் ஸ்கிரிப்டோட ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ ஐடென்டிஃபை பண்றதுக்காக நான் போட்டிருக்கேன் ஏன்னா நான் வந்து கிரான்ல போடுவேன் மேபி கிரான் சர்வீஸ் ஹேங் ஆகலாம் இல்ல கிரான் சர்வீஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆகலாம் ஸோ அதை ரன் ஆகாமல் போகலாம் ஸோ அந்த ரீசனுக்காக நான் போட்டிருக்கேன் நீங்க வந்து இதோட போஸ்க்ரெஸ்ஸோட லாக்லேயே நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் விழும் ஸோ இப்போ வந்து இதில் இல்லை பட் இதை நான் மாற்றணும் அப்படின்னா ஐ ஹவ் டு டூ சம் மாடிஃபிகேஷன் ஆன் கான்ஃபிகரேஷன் ஃபைல் எல்லா லாகுமே எனக்கு வரணும் அப்படின்னா ஓகே ஓ இது இது எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தான் ஆகணும் லாக் வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணனும் இது அதுல டிஃபால்ட் லாக் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு என்ன லெவல்ல என்ன லெவல்ல லாக் லெவல் வேணும் அப்படி சொல்லி நீங்க சொல்லணும் ஓகே டபுள் ஷூட்டிங் லாக்ஸ்னாவே அதுல ஃபுல்லா இந்த லாக்ஸ் கலெக்ட் ஆகல என்னென்ன நடந்துட்டு இருக்கு டேட்டாபேஸ்ல النت அதை ஃபுல்லா நம்ம பாத்துக்கலாம் ம் யா இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாக் லெவல் வந்து ஸ்டாண்டர்ட் எரர் மட்டும் இருக்கு ஓகே சோ இப்போ நான் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா லாக் வேல்யூ ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் எஸ் டி ஸ்டாண்டர்ட் தான் ஆமா ஆமா ஓகே சிஸ்லா now we will connect her இது இன்டெப்த் டபுள் ஷூட்டிங் பண்றவங்க தான் பண்ணுவாங்க நம்மளுக்கு அட்மினுக்கு இந்த ரோல் வராது போஸ்ட் கிரஸ் அட்மின் இருந்தாங்கனா பிரச்சனை இல்ல போஸ்ட் கிரஸ் அட்மின் உங்க இதுல இல்ல அப்படினா நீங்க தான் போஸ்ட் கிரஸ் அட்மின் அப்ப நீங்க நீங்க தான் டபுள் ஷூட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரது எல்லாமே வந்து பாத்தீனா நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அடி வாங்கி கத்துக்கிட்டத தான்

open source is okay one mm. <laughs> thing mm. <laughs> but compared to other old database what is the use of this ipo neenga poite one what are the benefits? postgres are so, mysql really oda better nga so develop pandra mysql vandu romba வந்து ரிலீஸ் ஆனது தான் பட் ஆனால் மைஎஸ்கேலோட ஏன் பெட்டர் அப்படின்னா மையஸ்கெல் வந்து டூ தௌசண்ட் நைன் ஆர் சிக்ஸ் சம்திங் ஆரக்கல் வந்து அதை வந்து அக்வைர் பண்ணிட்டாங்க ஓகே மையஸ்கெல் ஓப்பன் சோர்ஸ் அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கல் டேட்டா பேஸில் வந்து இது பண்ணிட்டாங்க ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மையஸ்கெலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெவலப்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கல போஸ்கர செலவுக்கு ஆக்டிவ் கம்யூனிட்டி வந்து அந்த இடத்துல ஸ்டில் கம்யூனிட்டி இது தான் பட் ஆனால் ஆக்டிவ் கம்யூனிட்டி கிடையாது ஆரக்கல் சி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீவேர் ஓகே இந்த மையஸ்கேலை பொறுத்த வரைக்கும் நாட் ஃபுல்லி ஆட்டோ ஓப்பன் சோர்ஸ் ஆர்கல் வந்து அதோட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க இதே நீங்கள் போஸ்ட் கிராஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிபிஎல் லைசென்ஸ் கீழே இருக்குது ப்ளஸ் அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கம்யூனிட்டி வந்து ரொம்ப அதிகம் ஆக்டிவ் கம்யூனிட்டி இந்த சென்ஸ் என்னன்னா இதோட டெவலப்பர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா யூசர்ஸ் அவங்க வந்து போஸ்ட் கிராஸில் ரொம்ப அதிகம் கம்பேர்ட் டு மைஎஸ்கேல் அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் இன்டெப்த்தாக ஒரு டெவலப்பராக இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியும் ஓகே பி இப்போ உங்களுக்கு மைஎஸ் கெல்விசஸ் போஸ்ட் கிளஸ் எடுத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் ஒரு யூடியூப் லிங்க் ஷேர் பண்ணுறேன் அதை பாருங்கள் பெட்டர் யூல் அண்டர்ஸ்டாண்ட் மைஎஸ்கெல்விசஸ் போஸ்ட் கிளஸ்ல ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லார்ஜர் டேட்டா பேஸ் இருக்கும் இல்லையா ரொம்ப லார்ஜ் டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் ரிப்ளிகேஷன் கிட் ஹப் கிட் லேப் இருக்கும் தெரியுமா கிட் லேபோட பிரைவேட் ஆமாம் கிளவுடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா

உங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இந்த லிங்க் அனுப்புறேன் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் கரப்ட் ஆயிடுச்சு டூ தௌசண்ட் செவன்டீன் நைட் தேங்க் அவங்க அதில் இன்சிடென்ட் ஷேர் பண்ணியிருப்பாங்க நல்லா இருக்கும் எல் ஷேர் மைஎஸ்கேலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரைட் எனி டவுட்ஸ் ஸோ இது ஃபுல் பேக்கப்புக்கும் இதே தான் ஃபுல் பேக்கப்புக்கும் கீழே கொடுத்துருப்பேன் ஸோ இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே உங்களோட உங்களோட விருப்பம் தான் ஸோ இந்த வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பேக்கப்பில் இந்த ஸ்கிரிப்டில் இல்லை எல்லா லொக்கேஷன்லையுமே நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும் நான் இதில் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா டைம் ஸ்டாம்ப் பேஸ் பண்ணி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே க்ரியேட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன் பட் அப்படிலாம் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களோட உங்களுக்கு பெட்டராக இதை விட பண்ண முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ரைட்

சிலபஸை ஃபர்ஸ்ட்டு முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு நாலஞ்சு செஷன் கனெக்ட் பண்ணிவிட்டு ரியல் லைஃப் இந்த ஓபன் எல்டாப் கிரே லாக் சர்வஸ் இதெல்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம் ஓகே ரைட் ஸோ சிலபஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் தென் நம் யூ வில் ஃபார் ஏன்னா நிறைய பேர் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கும் வந்து கேட்டுட்டுருக்கான் ஸோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லாக் மேனேஜ்மெண்ட்டு ஓபன் ஆப் இதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஓகே ஓகே சரிங்க இன்னுமில் எப்பルメ இந்த 4 आवर செஷன் இல்ல இல்ல இது வந்து இன்னைக்கு நான் என்ன பிளான் பண்ணேன்னா எனக்கு டிலேவா இருந்தது இல்லையா அதனால நான் வந்து பாத்தিনা एक्चुअली நான் பிளான் பண்ணது மூணு டாபிக் மைஎஸ்கேல் PostgreSQL அப்புறம் வந்து சிஸ்டம் ஹார்டனிங் சேர்த்து முடிச்சறலாம்னு பார்த்தேன் பட் อันஃபோர்ட்டுனேட்லி முடியல சோ நாம எப்பவும் போலயே கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் இல்ல வெனெஸ்டே மட்டும் அவைலபிலிட்டி நான் மெசேஜ் போடுறேன் யார் யார் அவையலபிள் அப்படினு சொல்லி कंफर्म பண்ணுங்க அத பேஸ் பண்ணி வெனஸ்டே ஒரு செஷன் வச்சிடலாம்